संकीर्तनात्मकम् निर्णेतुमवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपाणिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु विज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा भीमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि योगीन्द्राय नमस्तस्मै सुखाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातममोमृत नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं कलिं भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुः निर्माय शेते यदमूषु पूरुषः शुङ्के गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृषिष्ठ भगवान् वचांसि मे हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निस्तरते वाणी जह्नु कन्या प्रवाहवत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् इन्दुकुन्दतुषाराभङ्गचित्तानुवर्तिनि वाणी मे रसनारङ्गे करोतु नटनं सदा श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द हे बोल सद्गुरुनाथ महाराज की जय। नेतिके लीला शुकर पति सुनो अंद लीला शुकर हमला एल्लारियुम கிருஷ்ணலீலையில சேர்ந்துக்கணும்னு சொல்றா. உபாசதாம் ஆத்மவித புராணாக பரம் புமாம் சம்நிகிதம் குகாயாம் வயம் யசோதாசிசு பாலலீலா கதா சுதா சிந்துஷு லீலயாமஹாம். உபாசதாம் ஆத்மவித புராணாக கிருதம் த்ரேதா த்வாபரம் கலின்னு நாலு விதமான யுகம். அதுல முன் யுகங்கள்ல ஆத்மவித புராணாகாம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவாள்லாம் பரம்பு மாம்சம் நிகிதம் குகாயாம் அந்த குகையில ஹிருதய குகையில இருக்கக்கூடிய பகவான பஜனை பண்ணினான். பரம்பு மாம்சம் நிகிதம் குகாயாம் வயம் யசோதாசிசு பாலலீலா கதாசுதா சிந்துஷு லீலயாமஹா அப்படின்னு அங்க அவரை சொல்றார். கிருதயுகத்துல எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருந்தா, கிருதயுகத்துல எல்லாரும் கிருதகிருத்தியாலா இருந்தா, கிருதகிருத்தியா பிரஜா ஜாத்தியா தஸ்மாத் கிருதயுகம் இதுகும். அத பிறக்கும் பொழுதே கிருதகிருத்தியாலா இருந்ததுனால அது கிருதயுகம்னே பேரு. அந்த அளவுக்கு தியானம் பண்ண சக்தி இல்லாத வரும்பொழுதுதான் த்ரேதா யுகத்துல யாகம்னு பண்ண ஆரம்பிச்சா. யாகம் பண்ணும்போதும் மனசு பலவிதமா வெளியில போகாம பகவத் விஷயத்துல ஈடுபடுறதுக்காக தான் மந்திரங்கள்லாம் சொல்றது. தண்ணியோட சுவாவம் கீழே நோக்கி தானே போகும். கீழே நோக்கக்கூடிய தண்ணிய மேல டேங்க்ல ஏத்தணும்னா என்ன பண்ணும், யந்திரத்தை வச்சு மோட்டரை போட்டு மேல ஏத்துறோம். யந்திரம் வச்சு தண்ணிய மேல ஏத்துற மாதிரி மனசு வந்து கீழே போகக்கூடிய அந்த மனசை மேல ஏத்துறதுக்கு மந்திரம் போட்டு மேல ஏத்தம். அதனால மந்திரம் சொல்லி யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான். அந்த த்ரேதா யுகத்துல யாகம் படிக்கணும்னா அவ்வளோ மந்திரங்கள் தப்பு இல்லாம கரெக்டா சொல்லணும். இப்ப மந்திரம்னாலே என்ன தெரிய மாட்டேங்குது. ஒரு பையனை பார்த்து காயத்ரி தெரியுமான்னு கேட்டா எந்த காயத்ரின்னு கேட்கறான். நான் சரி சூரிய காயத்ரி விஷ்ணு காயத்ரி இப்படி பல காயத்ரி இருக்க, உனக்கு எந்த காயத்ரி தெரியும்னு கேட்டேன். எனக்கு பக்கத்தாத்து காயத்ரி தான் தெரியும் அப்படிங்கிறான். இந்த லெவல்ல போனா நம்ம எங்க யாகம் பண்றது. அதனால
அது காயத்ரினா காயத்ரியே எப்படி சொல்லணும் அப்படி சொல்றது இல்ல, ஏதோ டான்ஸ் பாட்டு பாடுற மாதிரி காயத்ரி எல்லாம் போட்டுருக்கா இப்ப. அது எதுவுமே மந்திரத்தை கரெக்டா சொன்னாதான் அது கரெக்டான பலனை தருமையே தவிர, நீ பாட்டு பாடுற மாதிரி மந்திரத்தை எல்லாம் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அதனால நமக்கு வந்து நல்ல எனர்ஜி வெளியில வராது. வேண்டாத எனர்ஜி வந்து லோகத்துக்கு இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் மந்திரத்தை யதோக்தமா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லாதுதான், அதுவும் ஒரு காரணம். அதனால துவாபர யுகத்துல பூஜை பண்ணலாம் வச்சிருந்தான். ஏன்னா பூஜையில ரெண்டு விஷயம் இருக்கு, மந்திரமும் தந்திரமும் இருக்கு. வைதிகி தாந்திரிகி மிஸ்ரஹா இதிமே த்ரிவிதோ மகஹா என்று பகவானே நம்ம இன்னைக்கு ஏகாஸ்கரத்துல நம்ம படிச்சோமே. வைதிகமான ஒரு பூஜை, தாந்திரிகமான பூஜை. கேரளாலாம் அப்படி எப்படி பண்ணுவான் அவன் என்ன சொல்வானா, அந்த தாந்திரிக பூஜையில மிஸ்டேக் வராதும்பா. நமக்கே கூட பாஷை தெரியலேன்னா தந்திரம் காமிச்சா போறோம், சாப்பாடு வேணும்னு அப்படி காமிச்சா போறோம், தூத்தம் வேணும் அப்படி குடிக்கணும்னு சொன்னா போறோம், தூங்கணும்னு அப்படி காமிச்சா போறோம். இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அபிநயம் பண்ணிட்டு இந்த தந்திர பூஜையில மந்திரம் கொஞ்சம் கம்மி தான், அதுல மிஸ்டேக் வராதுன்னு சொல்லுவான். ரெண்டையும் சேர்ந்து உள்ள பூஜையும் இருக்கு, வைதிகி வைதிகோ தாந்திரிகோ மிஸ்ரஹா அப்படின்னு மூணு விதம் இருக்கு. அது கூட சக்தி இல்லாத டைம்ல தான் கலியுகத்துல நாம கீர்த்தனம்னு பெரியவாள்லாம் ஏற்பாடு பண்ணினான். அதுல நமக்கு வந்து விஷயம் முதல்ல நமக்கு மனசு அலையாம ஒரு இடத்துல இருக்கணும், அதுக்கு ஒரே வழி இந்த கிருஷ்ண லீலதான்னு சொல்லிட்டார். லீலா இந்த லீலா சுகர் சொல்றார், நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது, தியானமும் ஒத்து வராது, யாகமும் ஒத்து வராது, பூஜையும் ஒத்து வராது. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே எல்லாரும் என்ன பண்ணுவா, ஒருத்தர் என்ன பண்ணார், செருப்பு கடைக்காரன்ட்ட செருப்பை கொடுத்தா இன்னும் கொண்டு வரவே இல்லை, என்ன எப்ப கொண்டு கொடுக்க போறானோன்னு நினைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதுக்குள்ள ஒருத்தர் வாசல்ல இருந்து, மாமி உங்க அத்து மாமா எங்க இருக்காருன்னு கேட்டான். அவர் உள்ளுக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கா, அந்த மாமி சொன்னா அவர் செருப்பு கடையில நிக்கிறார் அவர் மாமா அப்படின்னா. ஏண்டிங்க நான் உள்ளுக்குள்ளதான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், செருப்பு கடையில இருக்கா, நீங்க இங்க உள்ளுக்குள்ள பூஜை பண்ணிருக்கீங்களே தவிர மனசுல என்ன பண்ணிருக்கேள், செருப்பு கடைக்காரன்ட்ட செருப்பை கொடுத்தா இன்னும் கொண்டு வரலையேன்னு அதை சொல்லிட்டு இருக்கேள். பூஜை ரூம்ல உட்கார்ந்தாலும் உங்க மனசு செருப்பு கடையில இருக்கிறதுனால நீங்க செருப்பு கடையில இருக்கீங்கன்னு சொன்னேன். அதனால மனசு அந்த பகவதீசத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி இந்த நாம கீர்த்தனம் கதாசிரவணம். அதனால இந்த லீலா சுகர் சொல்றார், வயம்னு சொல்றார், நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கிறார். வயம் யசோதா சிசு பால லீலா, யாரா இருக்கலாம், தியானம் பண்ண முடியலையோ, யாகம் பண்ண முடியலையோ, பூஜை பண்ண முடியலையோ, எல்லாம் ஏன் கூட சேர்ந்துக்கோங்கிறார். அவரோட நம்மளும் சேர்ந்துப்போம். என்ன பண்ணணும்னா, யசோதா சிசு பால லீலா கதா சுதா சிந்துஷு, இது ஒரு அமிர்த கடல். சாதாரண கடல்ல குதிச்சா எழுந்து கொஞ்சம் கஷ்டம், இந்த அமிர்த கடல் இருக்கே அதுல குதிச்சுட்டோம்னா அவரை எழுந்துக்கவே தோணாது. கதா சுதா சிந்துஷு லீலயா மகா, அதுல நீஞ்சி விளையாடுவோங்கிறார். நம்மளும் நீஞ்சி விளையாடிட்டே இருக்கோம். நானும் கொஞ்சம் சத்தாத்துக்குள்ளையாவது பாலலீலையை சொல்லி முடிக்கணும்னா பாக்குறேன். கிருஷ்ண விஷமம் ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கான், ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு விஷமம் பண்ணினானே பாட்டு கொண்டு. ஒரு மாசமான கிருஷ்ணன் உதட்டை பிதுக்கி அழுவன், இரண்டு மாசமான கிருஷ்ணன் இங்கு இங்கு பேசுவன், மூணு மாசமான கிருஷ்ணன் முகத்தை பார்த்து சிரிப்பன், நாலு மாசமான கிருஷ்ணன் நீஞ்சி விளையாடுவன், அஞ்சு மாசமான கிருஷ்ணன் கொஞ்சி விளையாடுவன், ஆறு மாசமான கிருஷ்ணன் அத்தை என்று அழைப்பன், ஏழு மாசமான கிருஷ்ணன் எழுந்திருந்து நிற்பன், எட்டு மாசமான கிருஷ்ணன் எட்டடி வச்சு நடப்பன், ஒன்பது மாசமான கிருஷ்ணன் ஓடி சாடி கழிப்பன், பத்து மாசமான கிருஷ்ணன் பால் சட்டியை உடைப்பன். பத்தாவது மாசத்திலேயே பால் சட்டி எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டான்னு இதுல வர்ணிக்கிறார். நான் அந்த பத்தோட நிறுத்தி விட்டேன், என் குழந்தைகள்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே இருப்பா. பதினோரு மாதம் மாச கிருஷ்ணன் பந்து விளையாடுவான், அப்புறம் கேரம் போர்டு செஸ் வலியும் போயிட்டு இருக்காவா, இந்த இந்திய கால வரையிலையும் நான் இது பத்தாவது மாதத்தோட நான் நிறுத்திக்கிறேன். இப்படி கிருஷ்ணனுடைய லீலைகள் அனந்தம். ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணினான், வாசல்ல வந்து எட்டி பார்த்தா ராத பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தான். ராத பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோடனே அங்கேதான் அம்மா அம்மா எனக்கும் பின்னி விடுமான்னா, இல்லடா உனக்கு பின்ற அளவுக்கு இன்னும் முடி நிறைய வளரலடா, கொஞ்சமா தான் இருக்கு, இல்ல ராத பண்ணின்னு இருக்கா எனக்கும் பின்னி விடு. குழந்தை அடம் பண்றானேன்னு என்ன பண்ணினாலும் ஒரு மஞ்சள் ஒரு பட்டு நூல், ஒரு சேப்பு பட்டு நூலை வச்சு அவன் இருக்கிற முடியை ரொம்ப செத்த கஷ்டப்பட்டு சேர்த்து அது பின்னி விட்டா அது இக்கணும்னு முடியல பின்னா பின்ன ஒழுங்கா நிற்குமோ, அது இப்படி வளைஞ்சு தேல் கொடுக்க மாதிரி அப்படி இருக்குது இக்கணும்டா. இப்ப
இவன் அங்கே பசங்கள பசங்களாம் நானும் பின்னிட்டு இருக்கேன் பாரு ராஜா மாதிரி. எல்லாரும் ஒரு பையன் ஒரு ஒரு வேடிக்கை ஒரு துஷ்ட பையன் என்ன பண்ணா கஷ்டா உன் பின்னாடி தேல் கொடுக்கடான்னா. அது தேல் கொடுக்க மாதிரி இருக்கா அண்ணா அம்மா என் பின்னாடி தேல் கொடுக்குன்னு அதுலயே வரான். அது தேல் கொடுக்கலடா, இதுக்கு பேர் கொத்த வரங்கா பின்னல் பேரு. பெருசா இருந்தா அது பெரிய பின்னல், இக்கணும்னு முடி இருந்தா அதுக்கு என்னடா அது கொத்த வரைக்கா மாதிரி இருக்கும். அதனால அது கொத்த வரைக்கா பின்னல் அப்படி சொல்லுவா. உனக்கு இது பின்னிண்டா சரியா வராது, நான் சொல்றத கேளு. உனக்கு நான் சொல்றது இங்க சாய கொண்டையும் இங்க பின்னாடி பாக்கி இருக்கிறது அப்படி வருடி விட்டு இப்படி தொங்குற மாதிரி வச்சுனாதான் உன் ஸ்டைல் நன்னா இருக்கும். சரிமா அப்படியே இருக்கேன் அப்படின்னு ஆயிடுத்து. இப்படியே லீல பண்ணிட்டே இருக்கான். சங்கராந்தி வந்துடுத்து. நான் சொன்னேனே எல்லா லீலையிலையும் கிருஷ்ணன் உண்டு நமக்கு. ஆடி பதினெட்டாம் பேருக்குன்னா கிருஷ்ணன் பசங்களோட சேர்ந்து வனபோஜனம் பண்ணின லீல நமக்கு ஸ்மரண வரணும். அது மாதிரி சங்கட சதுர்த்தினா கிருஷ்ணன் புள்ளியாரோட சாப்பிட்ட கணக்கு. அந்த கிருஷ்ணன் நிறைய புள்ளி குழக்கட்டையை சாப்பிட்டான்னு நேற்று சொன்னோமே, ஏண்டா அவ்வளவு குழட்டையை சாப்பிட்டா எப்படி அவனுக்கு ஒத்துப்புன்னு கேட்டான். அப்ப கிருஷ்ணன் யசோதைக்கு இன்னொரு விசுரூபம் காமிச்சான், தன் வாயை தொடர்ந்து காமிச்சா அதுக்குள்ள 1000 புள்ளியார் உட்கார்ந்துருந்தார் கிருஷ்ணன் வாயில. அப்படி ஒரு விஸ்வரூபம் காமிச்சான்னு சொல்லுவான். அது மாதிரி நவராத்திரினா நவராத்திரிக்கு ஒரு லீல. அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி, மகர சங்கராந்தி அன்னைக்கு ஒரு கரும்பு வண்டிக்காரன் என்ன பண்ணினா நிறைய கரும்பை வந்து வித்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் வித்துட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த கரும்பெல்லாம் வித்துட்டு நல்ல பைசா வச்சு வா அப்புறம் வீடு கட்டணும்னு அவனுக்கு ஆசை. கரும்பு வித்துட்டு இருக்கான், கரும்பு வித்துட்டு இருந்தா பாதி கரும்பு வித்ததே தவிர பாதி கரும்பு விற்கல. எல்லாரும் கிருஷ்ணன் கேட்டான், கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்தான். கொடுத்த உடனே அதுவே அவனுக்கு ஒரு பாக்கியம்தான். கடத்துல பார்த்தா நமக்கு எந்த அளவுக்கு கரும்பு விற்க முடியுமோ அவ்வளவு தூரம் முடியல. சரி வித்து வழியும் லாபம்னு பாக்கி இருக்கிற கரும்பு கட்டி போட்டு ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு போனோம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். பிளான் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே அவன் எங்கேயோ வெளியில போயிட்டு வர போயிருக்கான். ராத்திரி 8 நேரம் ஒரு 7 மணி இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு அந்த காலத்துல சீக்கிரம் 7 மணிக்கு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாளா. தூங்கின பிறகு கிருஷ்ணன் என்ன பண்ணினா, இந்த கரும்பு வண்டிக்காரன் ராத்திரியோட போறேன்னு சொல்லியிருக்கான், இவன் ஊருக்கு போயிட்டானா நமக்கு கரும்பு கிடைக்காதேன்னு பசங்களை ஒரு குரூப்பா சேர்த்துருந்தான். அவன் வண்டியில இருக்கிற கரும்பு கட்டை அவுத்து ஒவ்வொரு கரும்பா நைசா ஒவ்வொருத்தனா எடுத்துன்னு வந்து யசோதை யாத்திரையே அந்த இடுக்கல ஒரு இடம் இருக்கு, யாரும் தெரியாத இடம். அந்த அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுதான். குடோன்னு இருக்கும் அந்த காலத்துல சைடுல ஒரு இடம், அதுல எல்லாம் கட்டாமட்டான் சாமான்லாம் கொண்டு போடுவான். அதுல கொண்டு கரும்பெல்லாம் கொண்டு போட்டுட்டான். வண்டிக்காரனுக்கு தெரியாம இருக்கணுமே. அதுக்காக என்ன அந்த பக்கத்துல ஒரு அத கல்யாணம் முடிஞ்சு அந்த பந்தலுக்கு அந்த மூங்கில் கம்பெல்லாம் நின்றுப்பாளே அதெல்லாம் அவுத்து போட்டு அதெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்கான். அதுல இருந்த எல்லா மூங்கில் கழியும் தூக்கி இந்த கரும்பு வண்டியில வச்சு விட்டான். ராத்திரி நேரங்கிறதுனால அந்த விவசாயி கவனிக்கல. ஏன்னா அவனுக்கு என்னடா வெயிட், இந்த கரும்பு நீட்டமா இருக்கா, சரி நான் கரும்பு தான் பாக்கி இருக்குன்னு நினைச்சிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அவனுக்கு வருத்தம், இப்படி போயிட்டே இருக்க வெளியே காத்தால இப்படி எடுத்து பாக்கறான், கரும்பை காணும் மூங்கில் கழியா இருக்கு. ஆஹா அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு என்ன ஆசைன்னா அவன் கரும்பெல்லாம் வித்துட்டு அந்த கரும்பு வித்த காசுல மூங்கில வாங்கி அவன் வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கான். மூங்கில் போட்டு கூரை போடணும்னு அப்படி பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா கரும்பு முழுக்க விற்கல. அவன் சொன்னா கரும்பு முழுக்க விற்கலையே நான் எப்படி வீடு கட்ட போறேன்னு அவதான் நினைச்சிருந்தான். நமக்கு அந்த ஒரு குழந்தைக்கு கொடுத்தோமே அதனுடைய பலன் தான் போல இருக்கு, அது தெய்வ குழந்தைன்னு நினைச்சேன். அந்த குழந்தை அனுகிரகம் பண்ணிடுத்து என்னடா பகவானே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். நீ கரும்பு எடுத்துன வேஷம் வேணும் வேஸ்ட் பண்ற, உனக்கு வேண்டியது மூங்கில் கழிதானே, அது தனியா காசு கொடுத்து வாங்க வேண்டாம். என்னடா இங்க பசங்களுக்கு கரும்புக்கு கரும்பும் ஆச்சு, அவன் வந்து காசு கொடுத்து மூங்கில் கழி வாங்க வேணா, கரும்பு வந்து 5 ரூபா 10 ரூபா தான், அது ஒரு 50 ரூபா ஆகும். அதனால அவனுக்கு டபுள் அவனுக்கு என்ன வேணுமோ பகவான் எப்போதுமே பைசாவா நம்ம கையில கொடுக்க மாட்டான். நம்ம கூட குழந்தை கையில பைசா கொடுப்போமோ, அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதுதான் கொடுப்பான். அது மாதிரி உண்மையான நம்ம பகவானுடைய குழந்தைகளா நம்ம வந்துட்டோம்னா நமக்கு எப்ப வேணுமோ அப்ப அதை பகவான் கொடுப்பான். நம்மளே இந்த சத்தாகம் இப்போ நடக்கும்னு நினைச்சோமோ, நினைக்கல. இன்னொரு சத்தாகம் கூட நம்ம நினைச்சோம், நம்ம எது நினைக்கோமோ திடீர்னு பகவானே அப்பப்ப எதை வேணுமோ அவனே கொடுக்குறான். அந்த சில குழந்தைகள்லாம் அம்மா கையில விரலை கொடுத்துட்டு இருக்கும் பாருங்கோ. அண்ணா சொல்லுவான் ரெண்டு விதமா குழந்தை விளையாடும், மூங்கில சுத்தின்னு மூங்கில கம்பியை பிடிச்சுட்டு ஒரு சுத்தும் குழந்தைகள். அப்படி சுத்தும் பொழுது அந்த குழந்தை வந்து மூங்கில பிடிச்சிட்டு சுத்துறது, அது மாதிரி நம்ம பகவானை பிடிச்சிக்கிறதுங்கிறது. இன்னொரு விளையாட்டு உண்டு, ஒத்தக்கை சித்தப்பான்னு ஒரு விளையாட்டு. அதுல சித்தப்பா என்ன வரும், அந்த பையனை பிடிச்சினா அவரை சுத்துவார், இந்த பையனையே சுத்தினா அவனும் அவரும் சுத்துவா. இந்த மூங்கில தான் பிடிச்சுன்னு சுத்துற குழந்தை சில சமயம் வழுக்கி விழுந்தாலும் விழும். ஆனா இந்த ஒத்தக்கை சித்தப்பால
அந்த குழந்தை விழவே விழாது. ஒருவேளை அதுக்கு சுத்தி தலை சுத்துற மாதிரி இருந்தா அழகா அந்த குழந்தைய நேர் சுத்தத்துக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஒரு சுத்து சுத்தி நிக்க வச்சு சித்தப்பாவும் பேலன்ஸா நின்றுடுவார். அது மாதிரி ஒத்தக்கை சித்தப்பா மாதிரி நம்ம அந்த சித்தப்பாவை நம்பிட்டு இருக்கு பாருங்க. அந்த குழந்தை அவர் விட மாட்டார்னு அந்த குழந்தை கூடு கைய கொடுத்துருது பாருங்கோ. அது மாதிரி நம்மளும் திரௌபதி மாதிரி கிருஷ்ணன் கைய கொடுத்துட்டோம்னா அவன் எப்படி வேணுமோ அதை நம்மளை எப்படி சுத்தனமோ சுத்தி நம்மளை ஜாக்கிரதையா பார்த்துப்பான். அதனால இந்த கரும்பு வியாபாரிக்கு அவனுக்கு ஆச்சரியம், நம்ம கரும்பு தான், கரும்பு வித்து மூங்கில் கழி வாங்கணும்னு நினைச்சோம், நமக்கு மூங்கில் கழியாவே பகவான் கொடுத்துட்டானேன்னு பகவான் லீல பண்ண அப்படிதான் ஒரே கல்லல ரெண்டு வாங்க மாதிரி பசங்களுக்கு கரும்பும் ஆச்சு, அவனுக்கு மூங்கில் கழிக்கும் மூங்கில் கழியும் ஆச்சு, இப்படி ஒரு லீல பண்ணினான். அது மாதிரி ஏமாத்தினாலும் ஏதாவது கிருஷ்ணா அதுவும் பண்ணுவான். கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்தோக கிருஷ்ணன்னு பேரு, அவனுக்கு பிறந்த நாள், அவன் அம்மா கேட்டா அவன் வந்த கிருஷ்ணனை யாரும் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அண்ணா வந்து அந்த கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ்னுடைய லிஸ்ட் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கலேபர வர்ணீத்தே கலேபர வர்ண நிர்ஜித கிருஷ்ணகாம். கிருஷ்ணன் யார்கிட்டயுமே தோக்க மாட்டான், இந்த தோக கிருஷ்ணன் தோத்துட்டானான் அந்த அளவுக்கு. ஏன்னா அவன் அவன் தோக கிருஷ்ணன் என்ன குட்டி கிருஷ்ணன் பேரு. ஒரு ஊர்ல ஒரு பையன் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டான்னா, ராமன் ஒருத்தன் ஃபேமஸ் கிருஷ்ண ஃபேமஸ் ஆகிட்டானா, அப்புறம் என்ன பண்ணுவா, அவ ஊர்ல எல்லா குழந்தைகளுக்கும் கிருஷ்ணன் கிருஷ்ணனே பேர் வச்சிருவா, ராமன் ராமன் வச்சிருவான். அப்ப தெரியுமே கோடியாத்த ராமன், நடுவாத்த ராமன், மாடா மாடியாத்த ராமன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடுவான். அது மாதிரி இவனுக்கும் கிருஷ்ணனே பேர் வச்சுட்டான், தெரியணுமே அவன் பெரிய கிருஷ்ணன், இவன் குட்டி கிருஷ்ணன். அதனால ஸ்தோக கிருஷ்ணன், ஸ்தோகன்னா சின்னதுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல, ஸ்தோக கிருஷ்ணன் அவனுக்கு பேர். அவன் கிருஷ்ணனையே ஜெயிச்சுட்டானான். எப்படி ஜெயிச்சான்னா, கிருஷ்ணன் தான் கருப்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோனோ, இந்த கிருஷ்ணன் கிட்ட இந்த ஸ்தோக கிருஷ்ணன் வந்து நின்னா அவன் எல்லாரும் ரெண்டு கை வச்சு பார்ப்பான். இப்படி பார்த்தா கிருஷ்ணன் வந்து இவன் கிட்ட வந்து நின்னா அவன் எல்லாம் சொன்னான், யசோத பிள்ளை நல்லா சேப்பா இருக்கானே அப்படின்னு பாலாம். அந்த அளவுக்கு அவன் அட்டகரியா இருக்கானான். அப்படி தன்னுடைய கருப்பு கலர்ல கிருஷ்ணனை ஜெயிச்சுட்டானான். கலேபர வர்ண நிர்ஜித கிருஷ்ணா அப்படின்னு அவனை பத்தி அண்ணா சொல்றான். அவனுடைய பிறந்த நாளைக்கு என்ன வேணும்னு அவன் அம்மா கேட்டா, அந்த பசங்க எல்லாரும் எங்களுக்கு எல்லாம் என்ன கிருஷ்ணனே, கிருஷ்ணன் தான் எங்களுக்கு தலைவன், அவன் என்ன சொன்னாலும் சரி, இன்னும் கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் ஒரு பந்த அளவுக்கு பெரிய வெண்ணெய் உருண்டை வேணும், எல்லாருக்கும் 12 மணிக்கு தான் வெண்ணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தயிர் கடைஞ்சி ஆகணுமே. நான் பசங்க காலம்பரை 7-8 மணிக்கே வந்துட்டாங்க, வந்து விஷம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கான். காதுனா 12 மணி ஆனோடனே எல்லாருக்கும் கூப்பிட்டா எல்லாருக்கும் வெண்ணெய் கொடுக்குறான். அவனுடைய ரொம்ப ஃப்ரெண்டு ஸ்தோக கிருஷ்ணனுடைய டியர் ஃப்ரெண்டு யாரோடனா பத்ரன்னு பேரு. அவன் என்ன பண்ணினான், ஃபர்ஸ்ட் வெண்ணையை அவன் நீட்டினான், அவனுக்கு கொடுத்துட்டான். முதல்ல வெண்ணெய் வாங்கிட்டான், அவன் என்ன பண்ணான், அங்கே ஒரு இடத்துல ஓரமா வச்சு பத்திரமா வச்சுட்டு ரெண்டாம் தடவை வரான். ரெண்டாம் தடவை வந்தவனே கிருஷ்ணன் பார்த்தான், என்னடா அது எனக்கு நேரையே நீ இது விஷமம் பண்றேன்னு அவன்கிட்ட சொன்ன ஒரு ஐடியா நான் தரையன்னா, என்னடாண்ணா இந்த நீ வந்து ரெண்டாம் தடவை வரேன்னு கண்டுபிடிக்க முடியாததுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த தூண் இருக்கணும், அந்த தூணுக்கு பின்னாடி நின்று ரெண்டுக்கையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோ. இப்ப யாரு வரான்னு தெரியாது, கை தெரியாதுன்னு கையில கொடுத்துருவா, நீ ரெண்டாம் தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னா. சரி இவரும் என்ன பண்ணினான், இப்படி காமிச்சா ரெண்டு கையிலையும் வெண்ணெய் கிடைக்கும். அவன் கிருஷ்ணன் வந்து ஐடியா என்ன கொடுத்தான்னா, தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இப்படி ரெண்டு கையை காமிச்சா அவனுக்கு ரெண்டு கையிலையும் வெண்ணெய் கிடைக்கும்னா. ஆள் வரான் தெரியாது, கை தானே பார்ப்பான். அந்த பத்ரனுக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை, என்ன பண்ணினா ரெண்டுக்கையும் சேர்த்து வச்சுனா தூணுக்கு பின்னாடியிலேருந்து அவன் பெரிய வெண்ணையா போட்டான். போட்டா இவனுக்கு கையே எடுக்க முடியல, எடுத்தா வெண்ணெய் விழுந்துரும், சாப்பிட முடியல, தூண் மறைச்சிட்டு இருக்கு. அவன் அப்படியே வெண்ணெய் வச்சுட்டு நிற்கிறான். அவன் வாங்கின வண்டியை கிருஷ்ணன் எடுத்து வாயில போட்டுன்னு போயிட்டான். வாயில எடுத்துட்டு போனவனே, என்னடா என் வெண்ணைய தொப்பிடி வாங்கிட்டு போ தின்னுட்டு போனேன் அப்படி துரத்தினே இருந்தான். நான் தானே அவனுக்கு ஐடியா கொடுத்தேன் பின்னாடி இருந்து இப்படி காமின்னு. அப்படிதான் எப்படி இருந்தாலும் என்னோட வேலையை நீ தியாகத்தான் சாப்பிட்டது ரொம்ப தப்புன்னா. நீ கிருஷ்ணன் கேட்டான், ஏண்டா முதல்லயே கொடுத்த வெண்ணியை ஒழிச்சு வச்சுட்டு சாப்பிடாம ரெண்டாம் தடவை வாங்கினது அது மட்டும் தப்பா அப்படி இவன் கேட்டான். நேர்மையா இருந்தா வாழ முடியுமா, இதை தப்புக்கு பண்ணாதானே நமக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னா. அப்படி உடனே அது ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. அப்ப ஸ்தோக கிருஷ்ணன் அங்கே வந்தான், நீ ஒரு தப்பு பண்ணு, அதுக்கு கிருஷ்ணன் ஒரு தப்புனா, தப்புக்கு தப்பு சரியா போச்சு, இதெல்லாம் சரியா போயிடுச்சுன்னு சொல்லி சமாதானம் பண்ணி விட்டான். இப்படி லீலைகளை கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்கான். கோகுலத்து வெண்ணனா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அந்த கோபிகள் வந்து வர்ணிக்கிறார்கள். ஏவம் தாஷ்டியானி உஷதி குருதே மேகநாதி நிவாஸ்தோ தேயோபாயை விரசித கிருதி சுப்ரதீகோ யசாஸ்தே
इत्थं श्रीभिः सभयनयन श्रीमुखालोकिनीभिः उपदारकाः कृष्णोऽमृतं भक्षितवानिति मात्रेण्यवेदयन् सा गृहीत्वा करे कृष्ण वालभ्य हितेशिनी प्रेक्षणाक्षम् अभाषत एकदा क्रीडमानास्ते रामाद्या गोपदारकाः அவெல்லாம் அங்கிருந்து வர்றார்கள். கிருஷ்ணன் என்ன பண்ணினா ஒரு நாளைக்கு
வெண்ண தின்னு இருந்த கிருஷ்ணன் மண்ணை எடுத்து அப்படி திங்க ஆரம்பிச்சான். யசோத சொல்லியிருக்கா, கிருஷ்ணன் வந்து இப்ப கொஞ்ச நாளா மண்ணை திங்குறான், செவுத்து ஓரமா நின்னுட்டு இப்படி செவுத்து அப்படி நக்கறான். அப்புறம் அப்படியே செவுத்தை நக்கும்போது அந்த பல்லால அந்த செவுத்து அப்படியே கரண்டி அந்த மண்ணை எடுத்து திங்குறான். இத கவனிச்ச யசோத குழந்தைகிட்ட சொன்னான், என்ன மண்ணு தின்னா உடம்புக்கு ஒத்துக்காதேன்னு, குழந்தைகளா கண்ணன் மண்ணு தின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கோன். குழந்தைகிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா கரெக்டா பண்ணுவான். அதுலயும் இந்த ரிப்போர்ட் பண்ற பொறுப்பை கொடுத்தோம் வச்சுக்கோ, கரெக்டா அம்மா பண்றாமா பண்றாமான்னு அந்த ரிப்போர்ட் பண்ணிட்டே இருப்பான். இந்த குழந்தைகளாம் எதிராக சாக்குன்னு கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கான். பட்டத்திரி கூட சொல்றாரு, பல சஞ்சய வஞ்சன குருதா என்று ஏன் ரிப்போர்ட் பண்ணினாங்கிறது ஒரு காரணம் வேற சொல்றார் பட்டத்திரி. ஒரு தடவை மேல மரத்துல இருந்து பழங்கள்லாம் பறிச்சு போட்டுன்னு இருந்தா ஒரு பையன், கிருஷ்ணன் சொன்னா நீ மரத்துல இருந்து பறிச்சு போட்டு நான் எடுத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், அப்புறம் உனக்கு தரையன்னா கடத்துல என்ன அவன் மரத்துலயும் பறிச்சுட்டு போட்டு இருக்கான், எல்லாத்தையும் இவன் சாப்பிட்டுட்டே இருந்தான் சேர்த்து வைக்காம. சாப்பிட்டு கடைசியில ஒன்னே ஒன்று கொடுத்தான், நான் தான் கஷ்டப்பட்டு ஏறினேனே, நான் கஷ்டப்பட்டு ஏறி நீ உழிக்கலாம், நான் கஷ்டப்பட்டு நான் தானே பொறுக்கி வச்சேங்கிறான். அதனால தவமிருத் போஜனம் ஊச்சு ரர்ப்பகாகா, எல்லாரும் வந்து யசோத கிட்ட கண்ணை அம்மா அம்மா கண்ணை மண்ணு திங்கிறான் மண்ணு திங்கிறான்னு உடனே யசோதா அங்கேருந்து கையில பெறம்படுத்து ஓடி வரால், மண்ணு தின்னா குழந்தைக்கு ஒத்துக்காதுன்னு அங்கே பெறம்படுத்து வந்தா மண்ணு தின்ன கிருஷ்ணன் தமிழ் கையை தட்டினான். கையை தட்டினா கூட அந்த கோகுலத்து மண் இருக்கு அது ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப பொடி பொடியா இருக்கும், ஒட்டிட்டு இருக்கும் கையில, அதுக்கு கையில இருக்க மண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவானே, தொடச்சிக்கலாம் பார்த்தா ஏதாவது ட்ரெஸ் ட்ரெஸ் கட்டின்னு தொடச்சிட்டு இருக்கலாம், உடம்புலதான் ட்ரெஸ்ஸே இல்லையே, இல்ல பின்னாடியே பெட்டாசில தொடச்சுட்டான். தொடச்சிருந்தா திரும்பி போனா அம்மா பின்னாடி அந்த கை அடையாளத்தை வச்சு கண்டுபிடிப்பாளேன்னு பின்னாடியே ரிவர்சல் நடந்து போறான். யசோதா அங்கேயிருந்து அவன் ரெண்டு கையும் ஒரே கையில பிடிச்சிருந்து கஸ்மான் மருதம் அதான் தாத்மன் அவன் கையை பிடிச்சி மிரட்டுற மாதிரி ஒரு போட்டோ கூட இருக்கு. ஏன்னா யசோதா நமக்கு சொல்லித்தரா, குழந்தைன்னு ரொம்ப கொஞ்சம் இருக்காது அப்பப்ப கொஞ்சம் மிரட்டி வைக்கணும்னு. ஆனா கஸ்மான் மிருதமத அந்தாத்மன் பவான் பட்சிதவான் ரககா வதந்தி தாவகாத்யேதே குமாராஸ்தே கிரதோப்யம். ஏண்டா மன்னதுன கஸ்மான் மிருதம் அதாந்தாத்மன், இங்க அதாந்தாத்மன்கிறான் அடங்காப்பிடாருங்கிறது, யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறான். பவான் பட்சிதவான் ரககா, அம்மா நான் மண்ணு திங்களேமான்னா உன்னைய சொன்னா எல்லாரும் சொல்றாளே சொல்றான்னா வதந்தி தாவகா கேதி, எல்லாம் ஓ செட்டுக்காரா வேலிக்கு ஓனா சாட்சியம்பாளே, அது மாதிரி அவ உன்னோட ஃப்ரெண்ட்ஸே நீ வண்ணத்துக்குனே சொல்றாளே வதந்தி தாவகா கேதி, எல்லாரும் போய் சொல்றாமா, எல்லாரும் போய் சொல்ல சொல்லட்டும். அக்ரஜோப்பியம் இந்த ராமன் கூட சொல்றானே, உங்க அண்ணா ராமன் எப்போதும் நீ என்ன பண்ணலாம் உனக்கு சப்போர்ட் பண்ற ராமனே வந்து சொல்றான் நீதே மண்ணு தின்னு. அம்மா பண்ண குனிமா, ஏண்டா குனிய சொல்ற, தலைய குனி குனிய யசோத தலைய குனிஞ்சு என்னன்னு கேட்டான். அம்மா காதல் சொன்னான், ராமண்ணா கூட பொய் சொல்றாமா இப்பெல்லாம் அப்படின்னா அண்ணா பொய் சொல்றான்னு பப்ளிக்கா சொல்லக்கூடாதான், அதனால அண்ணாட்ட உள்ள மரியாதையினால ராமண்ணா கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டானா இப்பெல்லாம் அப்படிங்கிறான். குமாராத்தே அக்ரஜோப்பியம், இந்த ராமன் இந்த என்ன நம்ம பண்ணினா அவன் பண்ணினத்தை நான் தப்ப நான் சொன்னேன்னா நீ ஒத்துப்ப, என்னடா பண்ணினான் அவாத்துக்கு போனான், மொட்டையா சொன்னான். அவாத்துக்கு போனானா யாராத்துக்கு போனா கரெக்டா சொல்லு, பார்த்தா எல்லா மாமியும் பக்கத்துல இருக்கா, இவாத்துக்கு போனா சொன்னா நான் வரலேன்றுவாளே, இது சுத்தி வீட்டில் பார்த்தா இன்னைக்குதான் வியாச பூஜை ஆச்சுன்னு புதுசா ஒரு சன்னியாசி அந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு, நாராயணா நாராயணா நாராயணான்னு. இந்த சன்னியாசி மாமா பார்த்து வந்தோ காவி வேட்டி கட்டு இருக்காள் சேப்பு வேட்டி, அந்த மாமா அதுக்குதான் போனான், அவர் இப்பதான் வந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஆசிரமே கூட கிடையாது. அவரை பார்த்துட்டு அந்த மாமா சன்னியாசி மாமா அதுக்குதான் போனான் பலராமன். கத்வா யதீந்திரஸ்ய கிரகம், யாரு கூடடா போனான், போனா எல்லா பசங்களும் பக்கத்துல நிற்கிறான், யாரு கூட போனா சொல்ல தெரியல. இப்படி பார்த்தான் அங்க அப்பதான் ஒரு மாமி கல்யாணம் வந்திருக்கா, இன்னும் குழந்தை கூட பிறக்கல, ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இந்த மாமி பையனோட தான் போனான். வந்தியாசு தேனேவ சமன்விதோயம், சரி போய் என்ன பண்ணினான், அந்த மாமா வாத்துல போய் இந்த மாமி பையனோட போய் பாலை கறந்து கறந்து குடிச்சாமா, எந்த மாட்டு பாலடா குடிச்சான், இந்த தீமை பார்த்தா ஒரு கால மாடு நிற்கிறது, இந்த பொருமா படா மாடு நிற்கிறது வரமா, அந்த கால மாட்டு பாலை தான் கறந்து குடிச்சான் பலராமன். உடனே இவன் ஒண்ணு ஒண்ணு சாட்சி சொல்றதை பார்த்தா ரொம்ப சிரிப்பா வருது, எல்லாம் சிரிக்கா, இன்னும் நான் உண்மையை சொல்லியிருக்கேன் சிரிச்சிட்டு இருக்கா வருமா, நீ சொல்லுடா நான் கேட்கறேன்டாங்கிற சொல்ற, சரி என்னைக்கிட்ட போனானா, நாளைக்கு போய் குடிச்சாமா,
பரேத்யுஹு, நாளைக்கு போய் பலராமன் காளமாட்டு பாலை பறந்து குடிச்சானா? ரைட், நீ சொல்றதெல்லாம் ரொம்ப உண்மைன்னு தெரியறது. இப்ப முதல்ல கொஞ்சம் வாயை திறன்னா, வாயை திறவுனே உன்னை தன்னுடைய சொப்பு வாயை திறந்தான். இதோ கொஞ்சம் தான் மண்ணு திருப்பான்னு எட்டி பார்த்தா, சாத்ரி தீபாப்தி பூகோளம் சவாய் பக்னிந்து தாரகம் ஜோதிஷ் சக்கரம் ஜலம் தேஜோ நபஸ்வான் வைகாரிகாணி இந்திரியாணி மனோ மாத்ரா குணாஸ்திரயா. என்ன பண்ணினா, அடுத்த க்ஷணம் தன்னுடைய சொப்பு வாயை திறந்தா கொஞ்சதான் மண்ணு திருப்பான்னு பார்த்தா இவ அப்படியே சாத்ரி தீபாப்தி பூகோளம், உலகமே தெரியறது. அந்த உலகத்துல ஒரு கோகுலம், ஒரு பூலோகம், அதுல ஒரு கோகுலம், கோகுலத்துல ஒரு யசோதா கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் வாயை திறந்துட்டு இருக்கான், அந்த கிருஷ்ணன் வாயில ஒரு உலகம், அதுக்குள்ள ஒரு கோகுலம், அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் வாயில ஒரு உலகம், கண்ணாடி ரெண்டு பக்கம் வச்சு அப்படி நிறைய தெரியவே. இது மாதிரி பல ரூபங்கள் தெரியுது, விஸ்வரூபம். ஏன்னா நீங்களும் பின்னாடி பார்த்தோங்க, பின்னாடி ஒரு விஸ்வரூபம் இருக்கு. கிருஷ்ணன் மேல குட்டியா தான் இருக்கான், குட்டியாடுதுண்டே பின்னாடி விஸ்வரூபத்தை காட்டுறான். சாத்ரி தீபாப்தி பூகோளம் சவாய் பக்திந்து தாரகம் அப்படி விஸ்வரூபத்தை, கிருஷ்ணனுடைய விஸ்வரூபம், பலவிதமான விஸ்வரூபங்கள் இருக்கு. இங்க உள்ள விஸ்வரூபம் ஆதார ஆதேய பாவம்னு பேரு. பலவிதமான விஸ்வரூபத்துக்கு அண்ணா துரியோதனனுக்கு காமிச்ச விஸ்வரூபம், அர்ஜுனனுக்கு காமிச்ச விஸ்வரூபம், யசோதைக்கு காமிச்ச விஸ்வரூபம், எல்லா விஸ்வரூபம் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொன்றுக்குள்ள ஒவ்வொரு வேதாந்த அர்த்தம் இருக்குன்னு அண்ணா சொல்லுவார். இதுல என்ன, ஆதார ஆதேயம், இந்த உலகத்துக்கு ஆதேயமா நான் தான் இருக்கேன் என்கிறத பகவான் காட்டுறான். ஏன் மண்ணு தின்னேன்னு சொன்னது ஏன் உண்மைன்னு சொன்னான்னா, பொய் நான் சொன்ன மண்ணு திங்கவே இல்லை சொல்ல சத்தியம்னா, ஏதாவது வெளியில இருந்து அது உள்ள போட்டாதே போடணும். ஏற்கனவே வயத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கு, அது எப்படி எடுத்து சாப்பிட முடியும் என்கிறதுனால நான் சொன்னது உண்மைங்கிறதுக்காக அம்மாவுக்கு அந்த விஸ்வரூபத்தை காமித்தான். இதை பார்த்தோன்னே பயந்து போயிட்டால், கிம் சொப்ன ஏதது உத தேவ மாயா கிம் வா மதியோபத புத்தி மோககா அதோ அமுஷீவ மம ஆத்மகஸ்யே யக்கஸ்தன உற்பத்திக ஆத்மயோகா. ஏதோ என் பையனுடைய ஒரு யோக சக்தியா என்னன்னே தெரியலையே, என்ன சொப்பனமா தேவ மாயையா என்னுடைய புத்தி மோகமா, பலவிதமா ஆலோசனை பண்ணி அப்பதான் ஞாபகம் வந்தது. கர்காச்சாரியர் சொன்னாரே, உன் குழந்தை சாதாரண குழந்தை இல்லமா, நாராயண சமோ குணி குழந்தை மாதிரி இருக்கான்னு சொல்லி திடீர்னு நாராயணன் மாதிரி ஆயிடுவான். நாலு கையை காமிப்பான், திடீர்னு 1000 தலையை காமிப்பான், விஸ்வரூபத்தை காட்டுவான். அதனால உன் குழந்தை சாதாரண குழந்தை இல்லைன்னு சொன்னது கர்காச்சாரியர் சொன்னது ஞாபகம் வந்த உடனே இன்னும் யசோத கை குவிக்கலாம்னு நினைக்கிறாள். கிருஷ்ணன் யோசிச்சான், நம்மளை கை குவிக்கிறதுக்கு 1000 பேர் கூட நிற்கிறான், குருவாய் எப்படின்னு திருப்பதியும் கொஞ்சத்துக்கு ஒரு அம்மா தானே இருக்கான்னு அடுத்த க்ஷணம் நான் மண்ணு திங்களேமான்னு இப்படி கொஞ்சண்டே சொல்ல, அடுத்த க்ஷணம் எல்லாம் மறந்துடுத்து யசோதைக்கு. கண்ணனை கட்டி அழைச்சின்னு போறாள். இந்த இடத்துல கூட லீலாசுகர் அழகா வர்ணிக்கிறார், அவன் விஸ்வரூபத்தை காமிச்சா கூட யசோதைக்கு ஞானம் வரலையாம். கைலாசோ நவநீதீ, கைலாசம் தெரியறதான் கிருஷ்ணன் வாயில. யசோத எட்டி பார்த்துட்டு, ஓ கொஞ்சம் தான் வெண்ணெய் திருப்பான் பார்த்தா மலை அளவுக்கு வெண்ணெய் திண்டு தொலைச்சிருக்கானே, கொஞ்சம் தூரத்தை பார்த்தா பார்க்கடல் தெரியறதான், இதோ கொஞ்சம் தான் பால் குடிச்சிருக்கான்னு பார்த்தா கடல் அளவுக்கு பாலை குடிச்சிருக்கானே, கடல் அளவுக்கு பாலையும் மலை அளவுக்கு வெண்ணையும் சாப்பிட்டுருக்கான். இது நான் பார்த்தேன், சரி வேற யாராவது மாயி பார்த்தா ஓ இவ்வளவு சாப்பிட்டுருத்தேன்னு யாராவது சொன்னா கண்ணு போட்டுறப்பாளே, தூ தூ கிருத்தம் உடனே கொஞ்சம் மண் எடுத்து தலையில சுத்தி யாராவது கண்ணு போட்டுறப்பாளே, அது கண்ணனை திருஷ்டி சுத்தி வேற போட்டாள்னு வர்ணிக்கிறார். அப்படி கண்ணனை அழைச்சி உள்ளுக்குள்ள அழைச்சின்னு போய் மருந்து குடுக்க அழைச்சின்னு போனாங்கிறார். அவதான் பரீட்சத்து கேட்கிறான், நந்த கிமகரோத் பிரம்மன் ஸ்ரேய ஏவம் மகோதயம் யசோதாச்ச மகாபாகா பகோவியஸ்யாஸ்தனம் ஹரிகி. அந்த கண்ணனுக்கு பால் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது என்று கேட்க, அவ சொந்த அம்மா அப்பாவுக்கு கூட இந்த கிருஷ்ணலீலாம் பார்க்கறதுக்கு பாக்கியம் கிடைக்கலையே, இவளுக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்க, உடனே அவர் நந்தகோபனுடையும் எத்தனை பூர்வ ஜென்மத்தை சொல்றார். இங்க சுகர் துரோணோ வசூனாம் பரவரஹா தரையா சரபாரியா கரிஷ்யமான ஆதேசான் பிரம்மணஸ்தமுபாச்சக. இந்த துரோணனுங்கிற வசுவும் தராங்கிற அவருடைய மனைவியா சேர்ந்து பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணினாலாம். தபஸ் பண்ணி அவர் என்ன வரம் என்று கேட்டார் பிரம்மா. உடனே இவா ரெண்டு பேரும் கேட்டா, எங்களுக்கு பகவானே குழந்தையா பிறக்கணும், பகவானே குழந்தையா பிறக்கணும்னு கேட்ட உடனே அது பிரம்மா சொன்னார், இந்த வரன் என்னால இப்படி கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே புக்கா எடுத்துண்டார், அது வசுதே வேற ரெண்டு பேருக்கு கொடுத்தாச்சு வசுதேவர் தேவகிக்கு, கண்ணன் குழந்தையா பிற பகவான் குழந்தையா பிறப்பான். அவ குழந்தையா பிறக்கணும் தானே வரம் கேட்டா, அந்த குழந்தை எங்க ஆத்துல வளரணும்னு வரம் கொடுங்கன்னா, எங்க ஆத்துல வந்து லீலைகள் பண்ணணும் வரம் கொடுங்கன்னு கேட்டதுனால அந்த அவ அம்மா அப்பா கிடைக்காத அளவுக்கு இவருக்கு பாக்கியம். புத்ரி போதே ஜனார்த்தனி, முக்கியமா அவருக்கு வந்து எங்களுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகணும்னு கேட்டலாம். பக்தி சாத் பரமாலோகே,
அந்த பகவானிடத்துல பக்தி வேணும்னு கேட்டாலாம். அதுக்கு பிரம்மா பார்த்தாரு, பக்தினா என்ன? பிரீத்தி பூர்வம் அனுத்தியானம் பக்திரி தெவிதீது. பக்திங்கிறத பல பேர் பல விதமா நினைச்சிட்டு இருக்கா. பட்டினி கிடக்கிறதே பக்தி நினைச்சுன்னு அம்பரீஷன் விரதம் பண்ணிட்டு இருந்தான், தபஸ் பண்றதுதான் பக்தி நினைச்சுன்னு துருவன் தபஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்படி ஒவ்வொருத்தர் பக்தியில ஒன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். பூஜை பண்றதுதான் பக்தி நினைக்கிறா, பாராயணம் பண்றதுதான் பக்தி நினைக்கிறா. பாராயணம் பண்றது பக்தி இல்ல, பாராயணம் வேற பக்தி வேற. பூஜை பண்றதுதான் பக்தி அப்படின்னு நினைச்சுக்கூடாது. பூஜை வேற பக்தி வேற. நம்ம சொல்லுவோமே அவர் பக்தியோட பூஜை பண்ணுவார், இவர் தலையெழுத்தேன்னு பூஜை பண்ணுவார், இவர் பக்தியோட பாராயணம் பண்ணுவார், இவர் காசுக்காக பாராயணம் பண்ணுவார். அப்ப என்னன்னா பக்தியோட பாராயணம் பண்றது, பக்தியோட பூஜை பண்றது, பக்தியோட பஜனை பண்றதுன்னு. அப்ப என்னன்னா பக்தின்னு ஒண்ணு தனியா இருக்கு, இந்த பூஜை பஜனை பாராயணம் தனியா இருக்கு, அது பக்தியோட சேர்ந்ததான், இல்லாட்டா அது கர்மா மாதிரி ஆயிடும். அதனால அது அந்த தியானம் முக்கியம். பிரீதி பூர்வம் அனுத்தியானம். சிசுபரணன் தான் தியானம் பண்ணினா, கம்சனன் தான் தியானம் பண்ணினா, பயந்துட்டு தியானம் பண்ணினா, மாச்சரியத்தோட தியானம் பண்ணினா. அப்படி தியானம் பண்றதை விட பிரேமையோட பகவானை நினைக்கிறது தான் புத்தி. அதுக்கு எது சுலபமான வழின்னா, பிரம்மா சொன்னார் உங்களுக்கு பகவானே குழந்தையா பிறந்துருவான்ட்டான். பகவானே குழந்தையா பிறந்துட்டான்னா அம்மா அப்பாவுக்கு வந்து பையனை தியானம் பண்ணணும் தனியா தியான ரூம்ல உட்காந்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பையனுடைய போட்டோவை மாத்திரம் வச்சிருந்து தியான ஸ்லோகம் சொல்லி தியாயாமி அப்படின்னு கண்ணு மூடி தியானம் பண்ண வேண்டாம் பையனை. எல்லா அம்மாவுக்கும் குழந்தைய எப்ப பார்த்தாலும் தியானம் இருந்துட்டேதான் இருக்கும். அவன் அமெரிக்காவில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் என்ன பண்றானோ, சாப்பிட்டானோ இல்லையோ, அவன் போன் பண்றானோ இல்லையோ, இவன் போன் பண்ணிட்டுப்பான் இங்கே. அப்படி எல்லா அம்மாவுக்கும் பையனுடைய தியானம் இருக்கவே இருக்கவே இருக்குமே. அந்த பிரீதியோட நினைக்கிறது தானே பக்தி. அந்த பிரீதி பூர்வமான அனுத்தியானம் பண்றதுக்கு பகவானே உங்களுக்கு குழந்தையா பிறந்துட்டான்னா உங்களுக்கு அது சரியா அப்படி இருக்குன்னு பிரம்மா வரம் கொடுத்தார். அதனாலதான் அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு யசோதா நந்தகோபனுடைய பூர்வ ஜென்ம சரித்திரத்தை சொல்றார். அடுத்த ஒரு லீலையை சொல்லி இன்னைக்கு நிறுத்திப்போம். ஏகதா கிருதாசேஷு யசோதானந்த கேகினி கர்மாந்தரணி யுக்தாசோ நிர்மமந்தஸ்வயம் ததி யானி யானி ககீதானி தத்பாலச்சரிதானி ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான்யகாயத. ஏகதா கிருதாசேஷு, ஒரு நாளைக்கு யசோதையே தயிர் கடையிறாளாம். ஏன் தயிர் கடையிறான்னா, அவத்துல வேலைக்காரி இல்லையானா நிறைய வேலைக்காரி இருக்கலாம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் தெரியுமோ, யசோதை என்ன பண்ணினா இந்த கண்ணனையும் பலராமனையும் பார்த்துக்க முடியல, ஆத்து வேலையும் பார்த்துக்க முடியல, ரொம்ப விஷமம் பண்றாளேன்னு உடனே ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மாமி வேணும் அப்படின்னு போட்டுட்டான். இப்பெல்லாம் குழந்தைகள் இல்ல, இப்பெல்லாம் வயசானவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மாமி கூடவே இருந்தா தேவலைன்னு அட்வர்டைஸ் பண்ற மாதிரி யசோதை போட்டிருந்தான். குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வரணும்னு உடனே உடனே நிறைய ஒரு 30 மாமி வந்துட்டாலாம், 30 மாமி வந்துட்டான். எல்லாம் இப்படி வந்தானா, அவ அவா கையில ஒரு கை குழந்தை தூக்கின்னு வராளாம். ஏன்னா அவளுக்கு ஏதோ குழந்தையும் பாத்துக்கணும், நம்ம குழந்தைய சேர்த்து இந்த குழந்தைய யசோத குழந்தையும் பாத்துக்கலாமே எழுத்துன வந்தா கடத்துல 30 மாமி வந்துட்டான். 30 மாமி வந்தா இப்ப யார செலக்ட் பண்றது? நந்தகோபர் பார்த்தா உனக்குதான் நிறைய வேலையதான் இருக்கு, தயிர் கரைக்கணும், பால் கரைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருன்ட்டான். கடத்துல என்னாச்சுன்னா, இந்த ரெண்டு பசங்க விஷமம் பண்ணது போறாதுன்னு 30 மாமி 30 குழந்தைகள் வந்தானா, அவரோட 32 குழந்தைகள் சேர்ந்து விஷம ஆகத்துல, ரெண்டு குழந்தைகள் விஷமம் தாங்க முடியாம பாத்துக்கிறதுக்கு ஒரு வர வர சொன்னா, இப்ப 32 குழந்தைகள் சேர்ந்து விஷமம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அவ அவளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டாலாம். யா கர்மாந்தரணி யுக்தாசும், அவளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு யசோத கண்ணனுக்கு தானே தயிர் கடையணும்னு யசோத தயிர் கடையிறாள். யசோதைய தியானத்துக்கு நமக்கு வர்ணிக்கிறார் சுகர். சௌமம் வாசப்ருது கடிதடே விப்ரதி சூத்ரநத்தம் புத்ரஸ்நேகஸ்நுத குஜயுகம் ஜாதகம் பஞ்சசுப்ரூ ப்ரஜ்வாகர்ஷஸ்ரமபுஜசல கங்கணௌ குண்டலே ச ஸ்விண்ணம் வக்த்ரம் கவரவிகலன் மாலதி நிர்மமம் ச சௌமம் வாசஹ. நல்ல பட்டுப்புடவை கட்டின்னு இருக்கலாம். யாரா தயிர் கடையும் போது பட்டுப்புடவை கட்டிப்பாலும், சில மாமி பட்டுப்புடவை கட்டினா கூட ஆத்துல வேலை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதுக்கு மேல ஒரு அழுக்கு துணியை கட்டிட்டுருவா, அது அழுக்காகாம இருக்கணுமே. அது வந்து ஒரு பட்டுப்புடவை இருக்கிறதா அப்படி கட்டிப்பா, யசோதிதான் நிறைய பட்டுப்புடவை இருக்கு, அழுக்கானா பரவாயில்லன்னு பட்டுப்புடவை கட்டின்னு தயிர் கிடையாடலாம். சௌமம் வாசகா பிரது கடை. யசோதைக்கு உடம்பு கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கு. ஏன்னா அவ வந்து பூஸ்ட் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். என்ன பூஸ்ட்னா, கிருஷ்ணனை பாக்குறதுதான் பூஸ்ட். கிருஷ்ணனை சாப்பிடுறதே அவளுக்கு நல்ல தெம்பா இருக்கிறதுனால அந்த பட்டு உட நிற்கல, கொஞ்சம் குண்டா இருக்காளுக்கே புடவை இடுப்புல நிற்காது. அதனால என்ன பண்ணினா அவ, அதுக்கு மேல ஒரு
கயிறை வச்சு கட்டிட்டு இருக்கலாம். விப்ரதி சூத்திரநத்தம், கிருஷ்ணனை தூங்க வச்சிருக்காள், கிருஷ்ணனை தூங்க வச்சுட்டு தயிர் கடையிறாள். தயிர் கடையும் பொழுதே அந்த கண்ணன் நினைச்சுட்டே தயிர் கடையிறாளாம். புத்திர ஸ்னேக ஸ்னுத குஜயுகம் ஜாதகம் பஞ்சசுப்ரூ. பையனை நினைச்ச உடனே உடனே அவளுக்கு பால் பெருகிறதாம். அவளுக்கு கிருஷ்ணன் நினைச்சு பால் பெருகியே அடிக்கடி புடவையெல்லாம் நினைஞ்சிடும். புத்திர ஸ்னேக ஸ்னுத குஜயுகம் ஜாதகம் பஞ்சசுப்ரூ. ஜாதகம்பங்கிறார் மேனி சிலிர்க்கிறதுங்கிறார். அந்த பாவம் கிருஷ்ண பக்தி வாத்சல்ய பக்தியில அப்படியே மேனி சிலிர்க்க அப்படியே கிருஷ்ணன் வரானா இல்லையான்னு பய புருவத்தை உயர்த்தி பாக்குறானா. அவன் கிணக்குன சிலுங்கனான். குழந்தைகளை படுக்கும்போது இப்படி பிறண்டு கிண்டு படுக்கும் போனோம், பிறண்டு கிண்டு படுக்கும்போது அந்த கொலுசு காலில் போட்ட தண்டை சத்தம் அந்த சத்தம் எல்லாம் கேட்கும்போது அவன் எழுந்துட்டானா என்னையா அப்படி பாக்குறான். ஜாதகம் பஞ்ச சுப்ரூகம் அந்த புருவத்தை அப்படி உயர்த்தி பார்க்கும்போது அதுக்கு சுகர் கவனிச்சுதான் அந்த புருவமே அழகா இருக்குங்கிறான். ரஜ்வா கருஷ சிரம புஜ ஜல கங்கணம் குண்டலே ஜெய். ரெண்டு கையிலும் அந்த மத்த அந்த தயிர் கயிற கயிறே படிச்சு தயிர் கடையிறதுன்னு ஒண்ணு உண்டு அந்த காலத்துல. இப்ப தயிர் கடையிறதுன்னா என்னன்னே தெரியாது, அது யாராவது பழைய ஆத்துல இருந்தாதான் தெரியும். அப்ப தயிர் கடையிறது மாறி இப்ப என்ன பண்ணா ஒரு பாட்டில போட்டு குலுக்குவான். அது கூட மாமி குலுக்க மாட்டான், மாமாட்ட கொடுத்துருவான். நீங்க சும்மா தானே உட்காந்துருக்கீங்க டிவி பார்த்து இந்த குலுக்கும் போகணும். இந்த மாமா குளிக்கிற செய்யும் கீழே போட்டுருவான்டப்பா அந்த பாட்டில. அது இந்த மாமா கீழே போட்டு உடச்சிருவாங்க. இப்ப நம்ம பாட்டில குளுக்கறது இப்ப நிறுத்திட்டா இப்ப என்னடா மொத்தமா வெண்ணெய வாங்குற மாதிரி ஆயிடுது. இப்ப எல்லாம் அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப அந்த தயிர் கடையிறான். அது ஒரு அந்த காலத்துல எக்ஸசைஸ், தயிர் கடையிறது, பெருக்கிறது, ஜலம் இறக்கிறது. இப்ப இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தான்னா வேலையும் ஆகும் எக்ஸசைஸும் ஆகும். இப்ப யாரும் எதுவும் வேலை பண்றதுல எல்லாம் டுருன்னு எல்லாம் மிஷினை வச்சு ஓட்டிட்டு இருக்காளா. யோகா சென்டருக்கு போனா அவ என்ன பண்றானா, பெருக்கிற மாதிரி இப்படி இப்படி பண்ணுங்கிறா. பெருக்கலையோ அத இங்க இப்படி பண்ணுங்கன்னு, தண்ணி இறக்கிற மாதிரி இப்படி இப்படி பண்ணுங்கிறா. இது மாதிரி அவா இப்ப இதை பண்ணா ஆத்து பண்ணாத காரியத்தை அதே மாதிரி கையை வரணும், கையையாவது ஆட்டுக்கோங்கிறா. இல்லாட்ட ஓடாத சைக்கிளை மிதிக்கோங்கிறா. இந்த ஓடுற சைக்கிளை மித்ததான் ஆத்துல எல்லாரும் ஒரு ஓடாத சைக்கிளை வாங்கி வச்சுன்னு மிஷின் உட்காந்துருக்காங்க. கங்கணம் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். கங்கணம் குண்டலே தலையை ஆட்டி ஆட்டி தயிர் கடையும் போதும் குண்டலம் அப்படியே முத்தம் கொடுக்கறதான் யசோத கண்ணத்துல. ஏன்னா கிருஷ்ணன் முத்தம் கொடுத்த கண்ணமாச்சே நம்மளும் கொடுப்போம்னு. கங்கணவு குண்டலேச்சேன் வலையெல்லாம் ஆடுறதான். எப்படிதான்னா இவ பாட்டு பாடுந்தே தயிர் கடைதா அப்படியே சிரமப்பட்டு தயிர் கடவு வேர்க்கிறதான். ஸ்விண்ணம் வக்ரம் கபர விகலன் மாலதி நிம்மவன்ச. கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கிறதுனால தொடுத்து பூச்சிக்க டைம் இல்லையா. அந்த மாலதி புஷ்பத்தை அந்த ஜாதி பூவை எடுத்து தலையில அப்படியே மொத்தமா சொருகி வச்சுட்டு இருக்கா. இப்ப தலையை ஆட்டுந்தே தயிர் கடையும் போது அது அப்படியே தானா விழறதான். நிர்மமஞ்ச கிருஷ்ணனுக்கா தயிர் கடையிறேமா, உன் காலில் விடுறேன்னு அது விழருது. இவ சின்ன கண்ணனுடைய பாட்டை பாடிலே தயிர் கடையிறான். சின்ன சின்ன கண்ணனவன் சுங்கார வண்ணன், சின்ன சின்ன கண்ணனிவன் சுங்கார வண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன், கண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன், வெண்ணையும் பாலும் திருடி தின்பானாம், வெறும் சட்டியானால் போட்டுடைப்பானாம், சின்ன சின்ன கண்ணனிவன் சுங்கார வண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். என்னடி கோபிமா எங்கே போறே சொல்லம்மா என்று கேட்டு பின்னலை எழுப்பானாம், சின்ன சின்ன கண்ணனிவன் சுங்கார வண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். எங்கும் நிறைந்தவனாம் எல்லாமே அறிந்தவனாம், தூணில் மறைந்தவனாம் மனதில் நிறைந்தவனாம், சின்ன சின்ன கண்ணனிவன் சுங்கார வண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். இந்த கண்ணனுடைய பாட்டை பாடிலே தயிர் கடையிறான். தயிர் கடைஞ்சிட்டே இருக்காளா. இவ கண்ணனை நேற்றுக்கு நன்னா ராத்திரி ட்ரெஸ் பண்ணி சாய கொண்ட மயில் பீலி கணத்துல மயிலாம் இட்டு ஒரு சேப்பு கோமணம் கட்டி அவனை தூங்க பண்ணியிருந்தாளா. அவனை கிழக்கையும் மேற்கையும் படுக்க வச்சா அவன் பிறண்டு பிறண்டு இப்ப கடைசியில நான் தெற்கையும் வடக்கா படைத்துருவான். அப்படியே பிறண்டு பிறண்டு படுப்பான், இப்படி படமா அப்படி படப்பான், ஒழுங்கா நேரா படுக்க வச்சா எஸ் மாதிரி ஆயிடும். அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இப்படி படுத்துருவான். இன்னைக்கு அம்மா பாடுற சத்தம் கேட்கறது, அம்மா தயிர் கிடைக்கிற சத்தம் கேட்டவுடனே கிருஷ்ணன் எழுந்தான். எழுந்தின உடனே அப்படியே அந்த 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 தொட்டில இருந்து அப்படியே கண்ணை கசக்கின்னே அதை பிடிச்சின்னு தொப்புன்னு கீழே குதிச்சான். கண்ணை பிசைஞ்சுட்டே அப்படியே கண்ணை பாதி தொடர்ந்து ஒரு ஐடியாவா வரான். ஏன்னா அம்மா இங்கதான் இருப்பா பாட்டு சத்தம் கேட்கறதுன்னு
இவ பாடுற பாட்டுக்கு அந்த தாளம் வேற போடுறது கங்கணம். கங்கணவு குண்டலேச்ச, நேத்துக்கு கோவணம் கட்டி விட்டாலே அது என்ன ஆச்சுன்னா, அது முன்னாடி பக்கம் ஒண்டிங்கானும் பின்னாடி பக்கம் மாத்தணும், அது மாதிரி வர மாதிரி பின்னாடி தூங்கிட்டே வருது. அப்படியே அந்த கோலத்துல அங்கேயே வந்து கிருஷ்ணன் அம்மா பின்னாடி முதுகை கட்டிண்டு அம்மா மேலேயே சாஞ்சன் அவன் தயிர் கிடையாது, இவன் சாஞ்சின்றே அப்படியே தூங்குறான். இவன் சாஞ்சன் இருக்கானே இவ்வளவு முடி பாட்டு பாடுண்டே அப்படியே ஆடிண்டே அவனை கட்டிட்டு இருக்கான். அப்படியே சாஞ்சனே இருந்தவன் அம்மா நம்மளை கவனிக்கலன்னு என்ன பண்ணினான், அது அம்மா தயிர் கடையதை நிறுத்தி தன்னை கவனிக்கணும். அதுக்கு என்ன பண்ணினான்னா அந்த இத பிடிச்சான், ஏதோ சத்தம் கேக்குறது இன்னும், அந்த மத்த பிடிச்சான். ஏன்னா எதை பிடிச்சா அம்மா தயிர் கடத்த நிறுத்துவான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். கயிறை பிடிச்சா கயிறை பிடிச்சிட்டே கடைஞ்சிட்டு இருப்பான், கையை பிடிச்சாலும் கடைஞ்சிட்டே இருப்பான், மத்து சுத்தினாதான் தயிர் கடைய முடியும். அதனால மத்த பிடிச்ச கிரகித்வா ததி மஞ்சானம் நெஷேதீமாவகன்னு அந்த தயிர் கடைய மத்த பிடிச்சு நிறுத்தினானாம். அந்த மத்த பிடிச்சு நிறுத்தின கோலத்தை தான் இன்னைக்கும் உடுப்பி கிருஷ்ணன் இருக்கான். அந்த மத்த பிடிச்சு நிறுத்தினான் அம்மாவட்ட வந்து கண்ணத்தோட கண்ணமா அடிச்சுன்னு பால் வேணும்னு கேட்க, அவன் பின்னாடி இருந்த கிருஷ்ணன் அப்படி முன்னாடி போட்டுட்டால் மடியில போட்டு அவனுக்கு பால் கொடுத்துட்டே தயிர் கடையிறா. தமங்கமாரூடம பாயஸ்தனம் ஸ்னேகஸ்னுதம் சஸ்மித மீட்சதி முகம் அதிருப்த முச்சித்யஜவேன சாயயோ உச்சிச்சமானே பயசி துதிஸ்திதே. ஏன் எழுதுன்னு வந்தான்னா, இவ கிருஷ்ணன் நினைச்சுனே இவளுக்கு பால் பெருக ஆரம்பிச்சோடனே நம்ம நினைச்சு நம்ம ஸ்மரணையில வந்து அம்மாவுக்கு உண்டான பாலை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை நம்ம குடிச்சிருவோம், அம்மாவுடைய அன்பை குடிப்போன்னு எழுதுனு வந்துட்டான். இந்த டயத்துல யசோதை என்ன பண்ணினாலும் ஒரு மாடு கறந்து பால் அடுப்புல வச்சிருக்கா, அப்புறமா அவனுக்கு கொடுக்கலான்னு அந்த பால் பார்த்து பொங்க ஆரம்பிச்சுடுச்சு. அந்த பால் ஏன் பொங்கினதுன்னா, அம்மா பாலை கிருஷ்ணன் குடிக்க ஆரம்பிச்சுன்னா இனிமே என்ன எங்க குடிக்க போறான், இருந்து என்ன பிரயோஜனம், தற்கொலை பண்ணிக்கலான்னு அந்த பால் அப்படியே பொங்கி அடுப்புல விழ போடுச்சு. அந்த பால் அடுப்புல விழ போக யசோதை என்ன பண்ணினால், அந்த கோபாலை இறக்கிறதுக்கு இந்த கோபாலனை இறக்கினால் அங்கிருந்து ஓடுறான். ஏன் கிருஷ்ணனை விட அந்த பாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா, அந்த பாலும் கிருஷ்ணனுக்காக தான் வச்சிருக்கான், அது வந்து ஸ்பெஷல் மாடு. அந்த மாட்டுனுடைய பால் இருக்கு சுகந்தம் போடாமையே சுகந்தமா இருக்கும், பச்சை கற்பூரம் ஏலக்காய் தான் போட வேண்டாம், ஸ்வீட் போடாமையே ஸ்வீட்டா இருக்கும். அதனால அந்த பால் அந்த மாட்டு பால் தான் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். அது மாத்திரம் பால் ஜாஸ்தி வழிஞ்செடுத்துன்னா குழந்தைக்கு ஆயுஸ் கம்மியாயிடும் சொல்லியிருக்கு. பால் காத்துற மாமியெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. யதா யதா நஸ்யதி துக்தமக்னோ ததா ததா நஸ்யதி பாலகாயுஹு சொல்லிருக்கு. பால் நிறைய வழிஞ்சிருந்தா குழந்தையுடைய ஆயுஸ் கம்மியாயிடும். அப்ப கிருஷ்ணனுடைய ஒரு நல்லதுக்காக தான் யசோதா அந்த பாலை நிறுத்துறதுக்காக ஓடுறான். கொஞ்சம் வழிஞ்சா பரவாயில்ல, நிறைய இப்படி வழியை விடக்கூடாது. ஆனா இது வழியும் எந்த மாமியாவது வழியை விடாம பால் காய்ச்சிருக்காதான்னு கேட்டானா, எந்த மாமியும் நான் ஒரு இடத்துல உபன்யாசத்துலயே கேட்டேன், நிறைய மாமியெல்லாம் உட்கார்ந்தா பாலை வழியை விடாம பால் காய்ச்சிருக்கலான்னு, காய்ச்சினா 1000 ரூபாய் தரையன்னே ஒரு மாமி கை தூக்கல. ஆனா எல்லா மாமியுமே பால வழிய விட்டுருக்கான்னு தெரியாது. முதல்ல சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது அடி மங்களம் கொஞ்சம் பாலை பார்த்துக்கோம்பா, குழந்தையா இருக்கும்போது புத்தத்தை பார்த்துட்டு அப்படியே பால வழிய விட்டுருக்கான். இப்ப மங்களம் மாமி ஆயிட்டான், இப்பயாவது ஒழுங்கா பால் காய்ச்சறானா, இப்பயும் என்ன பண்றானா, ஒரு பால் காய்ச்சமா அங்க பார்த்துட்டு கடைசியில இந்த பால வழிய விட்டுருக்கான். இப்ப மங்களம் பாட்டி ஆயிட்டான், இப்பயாவது ஒழுங்கா பால் காய்ச்சறானா, இப்பயும் பால வழிய விட்டுருறான். இதே மாமாவை காத்து சொல்லும்போது கரெக்டா பார்த்துட்டே இருப்பார், கரெக்டா அதை ஆஃப் பண்ணிடுவார். இந்த மாமிகள் தான் இந்த டயத்துல ஒரு டைம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி போயிட்டு விட்டுக்குள்ள அது எப்படியா விழுந்தார். ஒருத்தர் சொன்னார், இந்த பால் எப்ப வழியிறது, சிக்னல் எப்ப விழுது, ரெண்டும் கண்டுபிடிக்க முடியாது, இப்படி திரும்ப திரும்ப பால் சிக்னல் விழுந்துரும். அது மாதிரி இந்த பால் வழிய சக்தா அதை பிடிக்கிறதுக்கு யசோதை ஓட கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருத்தோ. சஞ்சாத கோபா ஸ்புரி தாருணாதரம் சந்தசியம் கோபத்துல அப்படியே உதட்டு துடிக்கதான் துரிதாருணாதுரம் சந்தசிய, அந்த உதட்ட அப்படி பல்லால கடிச்சிருந்து என்ன பண்ணினான், அங்க மத்து இருக்க அந்த மத்தாலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சானா பானை உடைச்சான் அப்படின்னு வெட்டத்தை சொல்லாரு. மந்த தண்ட முபகிருத்ய பாடிதம் மத்தால உடைச்சான்னா, நீ வெட்டத்துல சொன்னோடனே குருவாயூர் பண்ணி இல்லையேன்னு தலையாட்டிதான், நான் மத்தால உடைக்கல, அங்க பக்கத்துல திருஷதஸ்மனாரகோ குடி குழவியும் ஒண்ணு இருக்கும், அந்த காலத்துல அம்மி அரைச்சி அரைச்சி அது கடைசியில ரெண்டா போயிடும் அந்த குழவி. அது அம்மி குழவி, அம்மினா அம்மா, குழவினா குழந்தை, இந்த அம்மி தான் இப்ப மம்மின்னு ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். அந்த குழவி இருக்கே அந்த சின்னதா வச்சிருப்பான், ஆடி மாசம் காத்தடிக்கும் போது கதவு ஆடாம இருக்கிறது அதுல வச்சிருப்பான், சாத்திக்காம இருக்கிறது. அந்த குடிக்குழவை எடுத்துன்னு வந்து அந்த பானையை உடைச்சான்,
உடைச்சிட்டு போறாதுன்னு உடஞ்ச பானையரை நன்னா உரைச்சி தயிரை அப்படியே உடச்சி தயிர் கொட்டுறது, வெண்ணெய் பானையை மாத்திரம் கையில் எடுத்துட்டான், அந்த தயிர்லயே காலை வச்சு நடந்து நடந்து போறான். ஒரு பக்கமா போனா அம்மா கண்டுபிடிக்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கம் போயிட்டு வரான். அந்த அன்னைக்கு யசோதையாத்துல தயிரில காலை வச்சு நடந்து நடந்து போனதை ஞாபகமாதான் நம்மளும் கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணன் நம்ம மாத்திரம் நடந்து வர மாதிரி நம்மளும் கோலம் போடுறோம். யசோதையாத்துல கிருஷ்ணனே தன் காலம் நடந்து நடந்து அப்படி போறான். ஒரு காலில் சக்கரம், ஒரு காலில் சங்குன்னு அது ஆழ்வார் இலச்சினை படன்னு வர்ணிக்கிறான். அப்படி எல்லாத்தையும் நடந்து போய் அப்படி நடந்து போகும்போதே அந்த கொஞ்சம் வழுக்கி அந்த தயிர்லயே விழுந்து தயிரெல்லாம் மேல கொட்டி தஞ்சாவூர் கிருஷ்ணன்னு போட்டோ கிடைக்கும். தஞ்சாபுரேசம் தருணேஜனேசம், அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் கிருஷ்ணன் எப்படி இருப்பான்னா வெள்ளையா இருப்பான். ஒருத்தர் அண்ணாட்ட வந்து பக்தர் கேட்டார், தஞ்சாவூர் கிருஷ்ணன் பெயிண்டிங்ல மாத்திரம் ஏன் வெள்ளையா இருக்கான், கிருஷ்ணன் நீல கலர்னா இருப்பான் ஏன் வெள்ளையா இருக்கான்னு கேட்டான். அதுக்கு அண்ணா சொன்னாரா, அன்னைக்கு தயிர்ல நடந்த போது வழுக்கி விழுந்து தயிரெல்லாம் மேல கொட்டி அன்னைக்கு எடுத்த போட்டோ தான் தஞ்சாவூர் கிருஷ்ணன். அப்படி அந்த தஞ்சாவூர் கிருஷ்ணன் மாதிரி மேலாம் அப்படி வெண்ணையெல்லாம் மேல பூசிந்து நவநீத விழித்தாங்கா எனமஹா, கிருஷ்ணனுடைய அஷ்டோத்திரத்துல வெண்ணெய் முழுதும் அலைந்து தொட்டும்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார். வெண்ணெயை சாப்பிடறதுல குழந்தைகளுக்கு இஷ்டம் இல்லை, அது அலைய சாப்பாடுல அலையறதுதான் அதுக்கு குழந்தைகளுக்கு இஷ்டம். அது அது பிசுக்கு பிசுக்குன்னு இருந்தா அது இன்னும் பிசி, அது ஜாக்கிரமா இருந்தா அது கையில பிசுக்குது, அது 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 ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு. அதனால அது வேணா வெண்ணெயை முழுக்க அந்த வெண்ணெய் பானுக்குள்ள கையை விட்டு அப்படியே அலைஞ்சி அலைஞ்சி கடைசியை சாப்பிடுவானா தொட்டு உண்ணும், அப்புறம் மேலாக எடுத்து இன்னோடு வச்சுப்பான். அது மாதிரி இந்த வெண்ணெய் பானையை எடுத்து கையில எடுத்துட்டு பின்னாடி ஒரு உரல் கொள்ளையெல்லாம் அந்த உரல் மேல ஏறி உக்காந்துட்டு கிருஷ்ணன் வெண்ணையை சாப்பிடுறான். அம்மா வந்தா அடிச்சா என்ன பண்றது, அழுதா விட்டுடுவான்னு அழறான். கொஞ்சம் வெண்ணெயை வாயில போட்டுக்கிறான், ஏன்னா அதுக்கு நான் அழுதுன்றதுதான் வெண்ணெயை யார பார்த்துக்கிறது, ஆனா வெண்ணையும் சில கொஞ்சம் அழுதுட்டே பிஸ்கெட் சாப்பிட பாருங்க. அது மாதிரி அழுதுட்டே வெண்ணைய சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யசோத வந்து பார்த்தா ஜெகாச சிரிச்சான்னா சிரிச்சா, சிரிச்ச உடனே அவனுக்கு தோணுது இப்படியே இவனை அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாரும் செல்லம் கொடுத்துட்டானா இன்னைக்கு எல்லாம் திருட்டு நன்னா இருக்கும்பா. அப்புறம் பெரியவனான பிறகு திருடினானா யசோத போலதானே சின்ன வயசுல இந்த பையனுக்கு திருட்டு சொல்லுவான், கை நீளம் ஜாஸ்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஆனா யார்கிட்டயாவது கொஞ்சம் குழந்தை பயப்படணும், ஊர்க்காரா எல்லாரும் கொஞ்சரா, ஊர்க்காரா கூட மிரட்டுறது இல்லை, அப்பாவோ ரொம்ப ஜாஸ்தி கொஞ்சம், ஏன்னா ரொம்ப லேட்டா பிறந்த குழந்தையா போயிருத்தா, அதனால அப்பாவுக்கு ரொம்ப செல்லம் ஜாஸ்தி. யசோத அங்கிருந்து டே அப்படின்னு மிரட்டினான்னா அங்கிருந்து அம் அப்பா அப்பான்னு அழுதுனே வருவான். என்னடா அம்மா அடிச்சுட்டான் உடனே அவர் அங்கே தூங்கி ஏன் இப்படி அடிச்ச கண்ணை செவந்திருக்கேன், ஏற்கனவே செவந்துதான் இருக்கு, இவன் அடிக்கிறது மிரட்டினதுக்கே இவன் அடிச்சுட்டான்னு அழுதுவான். அப்பாவும் ரொம்ப செல்லம், அண்ணாவும் ரொம்ப செல்லமா இருக்கார். அப்படி இருக்கக்கூடாது, குழந்தைகள் வந்து யார்கிட்டயாவது ஒருத்தட்ட பயப்படணும், முக்கியமா அப்பாட்டையோ பெரிய பாட்டியோ சித்த பாட்டியோ அப்படியே பெரியவாள்கிட்ட பயப்படணும். அம்மாட்ட அந்த அளவுக்கு பயம் வராது, அம்மா அடிச்சா கூட அது சரியா அடி இப்படி இப்படிம்பா கூட சரியா அடிக்க மாட்டான், கொஞ்சம் நன்னா விழற மாதிரி அடி கொடுத்து கண்டிச்சு ஒருத்தட்ட பயப்படுற மாதிரி குழந்தைகள் இருக்கணும். இது ரொம்ப செல்லம் கொடுக்க கூடாது, நம்மளாவது கண்டிச்சு வைப்போம்னு யசோதா அங்கிருந்து கயிறை எடுத்துட்டு மத்த எடுத்து அவனை மொத்தமான வரால் கம்பத்துக்கு கம்பை எடுத்துன்னு வரா ஓடுறான். கிருஷ்ணன் அம்மா வரத பார்த்தான், வெண்ணெய் சாப்பிட்டு இருந்த கிருஷ்ணன் வெண்ணெய் பானை தூக்கி போட்டா ஓடுறான். பின்னாடியே துரத்துறாள் தாம் அத்தையட்டியும் பிரசமீட்டிய சத்வரஹா ததோ அவருக்கே அவசார பீதவது கோப்பியன் மதா வண்ணயமாபயோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரி தம் மனஹா. சுகர் சொல்றார் யோகிகள்லாம் தபஸ்னால கட்டுப்படுத்தின மனசு, மனசு எவ்வளவு ஃபாஸ்டா போகும், இங்கிருந்தே அமெரிக்கான்னா அமெரிக்காக்கு போயிடும், ஆஸ்திரேலியானா ஆஸ்திரேலியா போயிடும். இந்த மனசுக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போறதுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் வேண்டாம், இந்த கொரோனா டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம், அது டபான்னு போயிட்டு வந்துடும். அந்த மனசு எவ்வளவு ஃபாஸ்டா போறது, அந்த மனசுனாலேயே பிடிக்க முடியாத கிருஷ்ணன் எப்படிமா பிடிக்க போறேன்னு கேட்கிறான். கிருஷ்ணன் இதை கேட்டான், யோகிகளுடைய மனசுக்கு இப்படி கிடைக்கலன்னா அது எனக்கு பெருமை, அம்மாவுக்கு கிடைக்கலன்னா பெருமை ஆகாதுன்னு ஓடின் இருந்த கிருஷ்ணன் அம்மா என்னை பிடிமான்னு கிட்ட கிட்ட வரான். யசோதை இவனை பிடிக்க முடியாது போன்னு திரும்பி போறான், திரும்பி போகும்போது அவரே தள்ளாண்டிட்டு போறாளா அவளை வரையை நையாண்டி பின்னாடி பின்னாடி வர என்ன பிடிமா பிடிமா பின்னாடியே வரான். பின்னாடியே வந்தோடனே கரெக்டா அவனை பிடிச்சாள், பிடிச்ச அவனை முகத்தை பார்த்து மிரட்டலான்னா முகத்துல வெண்ணெய போச்சு, ஈசிந்து முகம்லாம் வெண்ணையா இருக்கு, போறதுக்கு அழற மாதிரி கண்ணு தேய்ச்சிட்டு இருக்கானா கருப்பா வேற இருக்கா, அவன் முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வருது. சரி அவனை பார்த்து சிரிச்சிந்தே திட்டினா குழந்தைகளுக்கு பயம் வராது, திட்டின கொஞ்சினா கூட கொஞ்சம் சவுண்ட முகத்தை பயமா பயமுடுத்த மாதிரி வச்சிருந்தாதான் குழந்தை பயப்படும். சரி முகத்தை பார்த்து திட்ட முடியலேன்னு அந்த பக்கம் திரும்பி செவத்தை பார்த்து ஏன் அப்படி எல்லாம் பண்ணினா கிருஷ்ணா அப்படின்னு கேட்டா உடனே செவத்து செவரு தான் தப்பு மட்டும் தான் நினைச்சுப்பான்,
இவரை நேரா பார்த்தும் திட்ட முடியல, பாக்காவையும் திட்ட முடியல. என்ன பண்ணலாம் யோசிச்சால் கட்டி போடலான்னு அங்க ஒரு கயர் இருக்கு, கயர் எடுத்து அந்த உரலையே கற்றால் கட்டும் பொழுதே ரெண்டு அங்குளம் கயர் கம்மியா இருக்குங்கிறான். இவன் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு பாக்கி பேர்லாம் கூட கயர் கொடுத்தாராம். அவா கொடி கயிறு எல்லா கயிறும் கொடுக்குறான், தாலி கயிறை தவிர பாக்கி எல்லா கயிறையும் சேர்த்துப்பான். எந்த கயிறை சேர்த்தாலும் இந்த ரெண்டு அங்குளம் குறையிறதுங்கிறான். எது ரெண்டு அங்குளம்னா, அகங்காரம் மமகாரம் இருந்தா கட்ட முடியாது, கர்மாவினாலேயோ ஞானத்தினாலேயோ கட்ட முடியாது. பற்றுடை அடியவர் கெளிவன், பக்தியினால்தான் கட்ட முடியும் என்பதை காட்டுறான். யசோதா அவனை கட்ட முடியலையேன்னு அப்படியே அப்படியே வியர்த்து போய் உட்கார்ந்து விட்டாலாம். சுவமாத்துகு ஸ்வின்ன காத்ரா, அம்மாவுக்கு வேர்த்திருத்துன்னு பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு தாங்க முடியல. ஏன்னா பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது, ஒரு வேர்வை கூட அவ படக்கூடாதுன்னு பார்த்த கிருஷ்ணன் என்ன பண்ணினான், அம்மா நான் வெண்ணெயை சாப்பிட்டு சாப்பிட்டு என் வயர் இருக்கே செட்டியார் மாதிரி பெருசா எடுத்து, ஆனாதான் உனக்கு கட்ட முடியல, ரெண்டுங்களும் கம்மியா இருக்கு. நான் இப்ப வயத்தை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், நான் யோகேஸ்வரன், எனக்கு எல்லாம் யோகாலாம், சாதாரண யோகியே வயத்தை உள்ளுக்குள்ள தள்ளுறாருன்னா என்னால தள்ள முடியாதா அப்படின்னா தன்னுடைய வயசை உள்ளுக்குள்ள எக்கின்றான். எக்கின்ற உடனே யசோத கட்டிட்டாள். யசோத கட்டிட்டு போன பிறகு கிருஷ்ணன் பார்த்தா சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது விஷம், ஏன்னா பிரம்மாண்டத்துல பண்ற எல்லா வேலையும் இந்த யசோதையாத்துக்குள்ளேயே பண்ணி ஆகும். அதனால அந்த உரல் அப்படியே கவுத்தான், அதை வண்டி மாதிரி ஆக்கி தான் மாடு வரு நடந்து தவிழ்ந்து தவிழ்ந்து போறான். வண்டி மாதிரி அது வருது, அதுக்கும் குரலுக்கும் பயபக்தியோட வருது. கிருஷ்ணன் காலில் நசுக்காம பின்னாடி மெதுவா ஜாஸ்தி, ஏன்னா பெரியவா பின்னாடி எப்படி போகணும்னு காட்டுறது குரல். யாராவது பெரியவா போனா நம்ம பின்னாடியே போறோம், வேக வேகமா போய் அவர்கள் இடிச்சிடக்கூடாது, காலால அவளை இடிச்சிடக்கூடாது. அவ பின்னாடியே போகணும், கொஞ்சம் தள்ளி டிஸ்டர்ப் கீப் அப் பண்ணி போகணும். அந்த உரல் காட்டுறது என்னடா பகவான் பின்னாடி ஜாக்கிரதையா அப்படி போகணும்னு அந்த உரல் பின்னாடியே வருது. இந்த உரலையும் உருட்டின்னு கிருஷ்ணன் வாசலுக்கு வந்தான். வாசல்ல வந்தா பசங்கள்லாம் பார்த்தா, ஏ கிருஷ்ணன் புது விளையாட்டு ஆரம்பிச்சிருக்காண்டா, என்ன புது விளையாட்டுன்னா வண்டி மாட்டு வண்டி விளையாட்டு. உடனே பசங்கள்லாம் கிருஷ்ணன் அவன் தெம்புக்கு உரலை உருட்டுறான், நம்மளாவது ஒரு டப்பாவது கட்டி போனா எல்லாம் ஒரு டப்பா தகர டப்பா இல்ல வட்டாங்க சேர்த்தி ஒன்று கயிறில் கட்டிட்டு அவளும் சேர்ந்து தவழ்ந்து வரான். எல்லாம் கூட்டமா விளையாட்டு எல்லாமே சொன்ன 32 பசங்க இருக்காங்களே எல்லாம் சேர்ந்து தவழ்ந்து வரான். இப்படி வந்தா வாசல்ல ஒரு மருத மரம் கவையா முளைச்சிருக்கு, அர்ஜுன விருட்சம் ரெண்டு கவையா முளைச்சிருக்கு. அது யாருடானா குபேரனுடைய புத்திரர்கள் நலகோபுரன் மணிக்கிரீவன் என்று பேர் கல்லு குடிச்சிட்டு நாரதன் மேல வந்து விழுந்தார்கள். நாரதர் சொன்னார், கல்லு குடிச்சு என் மேல விழுந்தே நீ கல்லுக்கட வாசல்ல மரமாப்போன்னா சபிக்கணும். இந்த நாரதைய கருணையை பாருங்கோ, கண்ணன் வீட்டு வாசல்ல மரமாப்போங்கன்னு சபிச்சார். அவ அன்னியிலேருந்து பார்த்துட்டு இருக்கா கண்ணன் என்னைக்கு வரப்போறான்னு. அன்னைக்கு கொற்ற மழையில ஆதிசேஷன் கொடப்பிடிக்க வசுதேவர் கொண்டு வரும்பொழுது இவர் தான் இந்த ரெண்டு மரமும் பார்த்தது. வசுதேவர் யாரும் பார்க்கல, சாட்சி இல்லையே நினைச்சிட்டு இருக்கா, இங்க ரெண்டு மரம் சாட்சியா இருக்கு. அந்த குழந்தை பாக்குறது அந்த ரெண்டு மரம் பார்த்தது, இந்த குழந்தை நம்மளை காப்பாத்த போறான்னு. அப்புறம் அடிக்கடி காத்து அடிக்கும் போது அந்த மரம் அப்படி ஆடி ஆடி பார்க்கும், கிருஷ்ணன் வரானா வரானா வரானான்னு. அவ கிருஷ்ணன் வெளியில வந்த பிறகு கிருஷ்ணனுடைய பால லீலைகளுக்கெல்லாம் இந்த மரங்கள் தான் சாட்சி. இன்னைக்கு கிட்டக்க வந்தோடனே ஆஹா நம்ம கிட்ட வந்துட்டாண்டே, நம்ம கிட்ட வந்துட்டாண்டே இந்த மரங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா கிருஷ்ணன் அப்படி வந்து அந்த மரத்தை தொட்டு அண்ணண்ட போறேன்னா அந்த கிருஷ்ணன் தொட்ட சந்தோஷத்துலயே அவளுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலையா, அப்படியே மேனி சிரித்து கீழே விழுந்துட்டார். இன்னொரு அர்த்தம் என்னடானா, அவ கிருஷ்ணன் அப்படி தவழ்ந்து அண்ணண்ட போயிட்டான், இந்த கிருஷ்ணன் குழந்தை இடத்துல தவழ்ந்து போயிட்டான். உரல் கொஞ்சம் பெருசா இருக்க நடுவில் ஸ்டக் ஆயிடுச்சு, இழுத்து இழுத்து பாக்குறான் வரல. உடனே மரத்தை கையால ஒரு பிடிச்சி தள்ளினான், தள்ளினே சடப்படான மரம் விழுந்தது. கிருத சண்ட சப்தமும் உரலாம் அண்ட பக்கம் வந்து கொடுத்து மரம் முடிஞ்ச சத்தம் கட்டி எல்லாரும் ஓடி வந்தார்கள். என்னாச்சு என்னாச்சு, கிருஷ்ணன் தான் மரத்தை முடிச்சான்னா, மரத்தை முடிச்ச கிருஷ்ணா மரத்தை முடிப்பான். உடனே இந்த பசங்கள்லாம் சொன்னா, நாங்க பார்த்தோம் கிருஷ்ணன் இந்த மரத்தை முடிச்ச உடனே அது வந்து ரெண்டு பேர் வந்து ரக்கையை வச்சுட்டு ஏதோ கிருஷ்ணனோட பேசிட்டு போனான். என்ன பேசினான்னா, அந்த நலகுபுரம் மணிக்கிரவன் பண்ணின ஸ்தோத்திரம் தான், வாணி குணானு கதனே சிரவணவு கதாயாம் அஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்ணகா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமி திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனாம். ஒரு அழகான பிரார்த்தனை, 10வது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல 38வது ஸ்லோகம். கண்ணன்ட்ட பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்லோகங்கள் பாகவதத்துல இருக்கு, அதுல இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். என்னுடைய இந்திரியங்கள்லாம் கிருஷ்ணா உனக்கே சமர்ப்பணம் ஆகட்டும்னு பிரார்த்தனை. வாணி குணானு கதனே, என்னுடைய வாக்குகள் உன் குணத்தையே பாடணும், காதுகள் உன் கதைய கேட்கணும், கைகள் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், மனசு ஒன்னையே நினைக்கணும், தலை ஒன்னையே வணங்கணும். இப்படிலாம் சொன்னவா கண்ணு கிருஷ்ணா ஒன்ன பார்க்கணும் சொல்லல, கண்ணா இந்த கண்ணுகள் சாதுக்களை பார்க்கணும், அந்த சாதுக்கள் யாருடா நீதான், திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனாம். இப்ப கூட சாதுக்களை தேடி போய் கூட பார்க்கணும் அவசியம் இல்லை, இப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. உட்காந்த இடத்துலயே அவாவா கம்ப்யூட்டரை ஆன் பண்ணியோ இல்ல மொபைலையோ ஆன் பண்ணி உட்காந்த இடத்துலயே எல்லா சாதுக்களையும் எந்தெந்த சுவாமிகள் எங்க சாது மாசி பூஜை பண்றான்னு தட்டினாலே வந்துடுறது.
சாதுர்மாசிய பூஜை ஓரிருக்கையில போய் பாக்குறோம்னு அங்க போய் கியூல நிற்கணும் கூட அவசியம் இல்லை. உட்காந்த இடத்துல இருந்தே அவன் பூஜை பண்றதுமே இங்க இருந்தே பாக்கலாம். இது ரொம்ப சௌகரியம் வேற இருக்கு. ஆனா அது மாதிரி சாதுக்குள்ளே தரிசனம் எனக்கு எங்களுக்கு உண்டாகணும் என்று இவர், ஏன்னா எப்பமா கண்ணுகள் சாதுக்குள்ள பார்க்குமோ அப்பதான் இந்திரியங்கள் பகவான் கிட்ட போகும். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். இந்த குழந்தைகள் சொல்றா, ரெண்டு பேர் ரக்கையை வச்சுன்னு வந்தா நாங்க பார்த்தோன்னு. உடனே அங்க ஒரு பாட்டி சொன்னா, இது ரொம்ப நாள் பழைய மரம், இதுல ரெண்டு யக்ஷர்கள் இருக்கான்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த யக்ஷர்களை பார்த்துதான் குழந்தைகள் பயந்துருக்க போறது, எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் மோர்ல விபூதி போட்டு போட்டுட்டு யசோதை அப்படின்னா. உடனே அந்த அவ ஊர்ல பழக்கம் போல இருக்கு, பயந்துருத்துனா மோர்ல விபூதி போட்டு கொடுப்பா, இல்லைன்னா ஜலத்துல விபூதி பானகத்துல விபூதி இப்படி கொடுக்குற வழக்கம். மோர்ல விபூதி போட்டு கொடுன்ன உடனே கிருஷ்ணன் சொன்னான், அம்மா நான் கொஞ்சமா பயந்துக்கலாம், நம்ம ஜாஸ்தி பயந்துருட்டேன், அதனால எனக்கு மோர்ல வேண்டாம், கொஞ்சம் வெண்ணெயிலேயே கொஞ்சம் விபூதி போட்டு கொடுமாங்கிறான். சரி, எதா இருந்தா எந்த லீலியா தான் அவளுக்கு கொஞ்சம் வெண்ணெய் கிடைக்கணும். எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் கொஞ்சம் மோரோட சேர்த்து வெண்ணையும் சேர்த்து கொடுத்தாங்க. இதுல என்ன சரித்திரம்னா, பக்தியினுடைய பிரயோஜனம் பகவானை பாக்குறது. யாருடான்னா, இந்த நலகோபுரன் மணிக்கிரீவன் இங்க நின்று மரமா இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு பகவானை பார்த்தார்கள். பகவானை பார்த்ததனுடைய பிரயோஜனம் என்னடான்னா சாது தரிசனம். அதனால பகவானை பார்த்து என்ன கேட்டுக்கிறான்னா, திருஷ்டி நாரதருடைய கிருபியினால்தானே எங்களுக்கு இந்த பாலையிலாம் பார்க்க கிடைச்சது. அதனால அந்த நாரதர் உங்களுக்கு இங்க பாலையில கிடைச்சா, இங்க சுப்புன்னு ஒருத்தர் அவர் சப்தாமனை ஏற்பாடு பண்ணதுன்னா நமக்கு கிடைச்சது. அதனால திருஷ்டிக்கு சதாம் தரிசனம் ஏத்து எங்களுக்கு நாரதருடைய தரிசனம் கிடைக்கும்னு கிளம்பி போனார்கள். போகும்போது கூட கண்ணனை அவுத்து விடாம போயிட்டலாம், பத்தோலூ கலமாமந்திய ஜக் மது ஓதி ஜமத், அப்படியே அவுத்து விடாம போயிட்டலாம். குட்டி கண்ணன் குட்டி கையால டாட்டா காமிச்சுட்டான் அவளுக்கு. ஏன் அவன் அவுத்து விடாம போயிட்டான்னா, நம்மளை அவுத்து விட்டதே பகவான் தான், அவனை யார் நம்ம அவுத்து விடுறதுக்கு, அவனை கட்டுறதுக்கு யாருக்கு சக்தி உள்ளவாளோ அவாலே அவுத்து விட்டுக்கட்டும். கடல்ல யாரு அவுத்து விட்டான்னா, நந்தகோபர் வந்து அவுத்து விட்டார். யசோத கிட்ட சொன்னார், இப்படியா கிருஷ்ணன் வயத்தை இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா கட்டுறது, கொஞ்சம் லூசா கட்டக்கூடாதோ. யசோத சொன்னாலும், நான் லூசா தான் கட்டினேன், அவன் தான் மரத்துக்கு நடுவே போய் இழுத்து இழுத்து அவர் அடையாளம் வச்சுருட்டான். ஏன் அடையாளம் வச்சுருட்டான்னா, அம்மா ஞாபகார்த்தமா இருக்கணும், எங்க போனா துவாரகைக்கு போனா கூட யசோத அம்மாவை வரக கூடாதுன்னு அடிக்கடி இப்படி பார்க்குவான். ரங்கநாதர் அபிஷேகம் பண்ணும்போது வயத்தை சுத்தி இப்படி கட்டிடுவா, அந்த வஸ்திரத்தை இடுப்பை கட்டிடுவா. ஒரு பக்தர் கேட்டார் பட்டர்கிட்ட, இது மாதிரி ஏன் பெருமாள் வந்து வயத்தை எடுப்பது நல்லா கட்டினு மறைச்சின்னு மறைச்சின்னு இப்படி அபிஷேகம் பண்ணிக்கிறார். அதுவா அந்த யசோத கட்டின தழும்பு இருக்கிறது யாரையும் பார்க்க வேணாங்கதான் கட்டின்னு இருக்காங்க. அம்மா ஞாபகார்த்தமா நமக்கு ஒன்னு இருக்கணும் என்பதற்காக கிருஷ்ணனை ஏற்படுத்தினான். தாமம்னா கயர், உதரம்னா வயர். அந்த கயர் வயத்துல பதிஞ்சதுனாலேயே அவனுக்கு தாமோதரன் என்று பெயர். அந்த தாமோதரன்ங்கிற பகவானுடைய பெயரை சொன்னாலே போறோம், கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி. இந்த தாமோதர நாமத்தை சொன்னாலே நம்முடைய பந்தங்கள்லாம் விட்டு போயிடும். கிருஷ்ணன் ஏன் பந்தப்பட்டான்னா, கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு லீலையும் நமக்காக. கிருஷ்ணன் பந்தப்பட்ட லீலையை கேட்டா நம்ம பந்தங்கள் விட்டு போயிடும். நம் கிருஷ்ணன் வெண்ண திருடின லீலையை கேட்டா நம்ம திருடினது பாவம் போயிடும். நம்ம திருடாம எங்கேயா சத்தாத்துக்கு எங்கேயா போற வழியில நம்ம செருப்பு நினைச்சுன்னு வேற மாமி செருப்பை எடுத்து போட்டா கூட சித்திரகுதன் கணக்குல எழுதிருவான், இந்த மாமி செருப்பு தூக்கிட்டு போயிட்டான்னு. நீ தெரியாம எடுத்தா கூட அது திருட்டு கணக்குல எழுதிருவான். அது மாதிரி ஏதாவது தெரியாம எடுத்தா கூட திருடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சாலே அவன் திருடங்கிறது பாகவதம். அதிகம் யோபிமன்யேத சஸ்தேனோ தண்டமருகதி. நம்ம சாப்பிடறதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா, இப்ப என்னன்னா அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவன் பையனுக்கு பேரன் கொழு பேரன்களையும் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அது அவன்லாம் உண்மையிலே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்னு பாகவதம் சொல்றான். அதனால அப்ப அதெல்லாம் திருட்டு கணக்குல தான் வரும். அது மாதிரி நம்ம ஏதாவது பாவங்கள் திருட்டு பாவங்கள் இருந்தா கூட பகவான் அந்த பாவத்தை நீக்கிறதுக்காக தான் இந்த நவநீத மோஷனில் இந்த நவநீத வெண்ணையை திருடுறான். எங்களை ஒவ்வொரு லீலையும் நமக்காக தான் கிருஷ்ணன் பண்றான்னு இந்த லீலை இந்த தாமோதர லீலையோடு நிறுத்திப்போம். தாமோதரன் நினைச்சாலே போறோம், அவருக்கே பெரிய பெருமை ஏற்படும். தாமோதரன் பேர் வச்சிருந்தாலே போறோம், தாமோதரன் தான் ஒருத்தர் பேர் வச்சிருந்தா நீங்க வந்து ஏட்டார் நரேந்திர தாமோதர தாஸ்ன்னு அவருக்கு பேர். நம்ம தாமோதரன் மோடி சொல்றோமே, ஒரு தாமோதர தாசனா தான் இருந்திருக்கார், தாமோதர தாசனா இருந்திருக்கான்னு தெரியறது. அதனால இந்த தாமோதர லீலையோட இப்ப நிறுத்திப்போம். மேல நாளைக்கு வந்து இது மூற்றுக்களுக்காக நிறைய பேருக்கு சங்கல்பம் மின்னடுதுனால மூற்றுவா இருந்தா சப்தாகத்துல அடுத்த நாளைக்கு மூற்று ஸ்டேத் கீதா வாட்சியா பரேகனி, அடுத்த நாளைக்கு கீதை படிக்கணும் சொல்லியிருக்கு. அதனால நாளைக்கு கொஞ்சம் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு 8 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணினா போறோம். 8-10 கீதா பாராயணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு கிருஷ்ண லீலைகளை, இன்னும் நிறைய கொஞ்சம் பாக்கி இருக்கு, கொசுறு பாக்கி இருக்கு. இந்த பால் எண்ணெயெல்லாம் விட்டா என்ன பண்ணுவா, இன்னும் கொஞ்சம் பிடிச்சு விடுவா. அந்த காலத்துல அவ வழிய வழியதான் விடுவா, இருந்தா கூட கொசுருன்னு கொஞ்சம் விடுவா பாருங்க. அது மாதிரி கிருஷ்ணலீல தூர முடியல, இன்னும் கொஞ்சம் கொசுறு பாலலீல பாக்கி இருக்கு. அதையும் சொல்லி இந்த
சப்தாகம் பாலலீல சப்தாகம்னு நிறுத்திப்போம். அப்புறம் அடுத்த சப்தாகத்துல பிருந்தாவன லீல சப்தாகம்னு பிருந்தாவன லீலைகளை விஸ்தாரமா பண்ணுவோம். அடுத்த ஒரு சப்தாகம் இருக்கு, பிரவச்சனம் மாத்திரம் நீங்க கேட்கிற மாதிரி அது 30ஆம் தேதியிலிருந்து அந்த லிங்க் இதே லிங்க்லயே எல்லாரும் சேர்ந்துக்கலாம், பிருந்தாவன லீலைகளை கேட்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா தீபாராதனம், ஒரு குரு கீர்த்தனம் தீபாராதனம் வேணாம். ஸ்வஜன ஹிருத மலத்தரோவர விகசித சரசீருக மிருது சரணா கம்பீர கமன கருணாயத நயன கலாதர சீதல வதனா லலித விசால லலாட விதாசித கோபி சந்தன திலகா ஜய ஜய கலிமத ஹரணா ஜய ஹரிநாம விதரணா ஜய ஹிதகர மிருது வசனா ஹேம சைல சமதீர உதாரா கருணா பாராவாரா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா. இதேபோல் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ் குருவாயூரப்பனுடைய ஆரத்தி நாராயணி ஆரத்தி, இதுவும் அண்ணாபனுதான். ஜய ஜகதீஷ ஹரே கிருஷ்ணா ஜய ஜகதீஷ ஹரே ஜய குரு மாருத மந்திர நாதா ஜய ஜகதீஷ ஹரே கிருஷ்ணா ஜய ஜகதீஷ ஹரே இங்கினி பத கமலா கிருஷ்ணா கங்கண கரயுகலா குங்கும பங்கில வட்டவர குவலயல நீலா கிருஷ்ணா ஜய ஜகதீஷ்கதினவனீ தகரா கிருஷ்ணா தருணீ தேரா ஜயயா பாலய தாமோதர ஹரே துளசீ தாமதரா கிருஷ்ணா ஜய ஜகதீஷ்கரே உந்தான பிரியா கிருஷ்ணா பிருந்தாவன ரசிகா பிரேமிக பாவுக மண்டல போஜித பாத சரோஜயுகா கிருஷ்ணா ஜய ஜகதீஷரே ஜய ஜகதீஷரே கிருஷ்ணா ஜய ஜகதீஷரே ஜய குரு மாருத மந்திர நாத ஜய ஜகதீஷரே கிருஷ்ணா ஜய ஜகதீஷரே கோபிகாஜீவனஸ்மரணம் ஜெயபோல கோபாலலால் கீ ஜெய ஜெயபோல தாமோதர பகவான் கீ ஜெய ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா. அன்மீட் பண்ணுங்க எல்லாரையும். ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா. நாளைக்கு காலம்பரை எல்லாரும் 8 மணிக்கு கீதா பாராயணம், யாராருக்கு கீதா பாராயணம் பண்ண தெரியுமோ அவ எல்லாரும் சேர்ந்துக்கலாம். ஒரே ராகமாகவும் படிக்கலாம், இல்லாட்டா இந்த சின்மயா மிஷின்ல ஒரு ராகம் இருக்கு தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அந்த ராகத்திலையும் படிக்கலாம். அவாவா சௌரியப்படி படிச்சுக்கலாம், நானும் படிப்பேன் எல்லாரும் படிக்க. எல்லாருக்கும் இப்ப 300 பேர் கேட்கறான், 100 பேர்னா 100 பேருக்கும் 100 அத்தியாயம் அதுல இல்ல, பாகவத மாதிரி கீதையில இல்ல, அதனால எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாது. யாராவது முடியுமோ எல்லாரும் கேட்டுக்கலாம். நான் முக்கியமான வார்த்தை யாருக்கு என்னென்ன படிக்க தெரியுமோ அவன் மாத்திரம் அவன் படிக்கலாம். ராதே கிருஷ்ணா.